அடடா லட்சுமியா என்ன பொங்கலுக்கு அம்மா வீட்டுக்கு வந்தாப்லையா அம்மா நீ போன யாகா உன் புருஷனுக்கு வேலவா இருந்துட்டானே ஆமாங்க சீக்கிரமா ஒரு பொண்ண பெத்து கொடு ஏன்னா ஊரெல்லாம் தேடினா கூட என்ன மாதிரி அழகான மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான் பாரு சொல்லிட்டு போ போ மஞ்சளோடும் நீ புண்ணியம் தெரிவிக்கிட்ட ஏதோ உன் சக்தி ஆளு பேசிய இவ்வளவு வயசு வரைக்கும் நான் வளர்த்துட்டேன் கன்னியா இந்த வருஷம் உன்னை கும்பிடுற செல்லம் அடுத்த வருஷம் கட்டுக்கழுத்தியா தன் புருஷனோட வந்து உனக்கு பூஜை பண்ண வழி செய்யும்மா பாட்டி எனக்கு அதே ஆத்திரா பாட்டி உங்க வீட்டுக்குள்ள மாதிரி வளர்த்தீங்க உங்களை நான் மறக்கவே மாட்டேன் பாட்டி தங்கச்சி தங்கச்சி ஒரே ஒரு வாரம் கூட ஆசை பாரு ஆசைய கற்பூர அணையணும் காக்காவுக்கு சாதம் இருக்கணும் அந்த காலத்தை காக்கா இருக்கணும் அடுக்க பண்ண இந்த காக்காவுக்கு சரி சரி எல்லாத்துலயுமே ரெண்டு ரெண்டு பங்கா வீகி நான் வந்து பாத்துக்கிறேன் ஒரு கை அருணகிரி வந்துட்டா தாத்தா சரி சரி பேசிட்டே நிக்காத அந்த குடத்தை காலி பண்ணி கொடு எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு சொல்லாட்டு தெரியாது டே வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு சீக்கிரம் வா பண்ணியார பாக்க நான் டவுனுக்கு போறேன் என்ன தாத்தா மருமகனை போய் பண்ணையார பண்ணையாரன்னு கூப்பிடுறீங்க தாத்தா தைரியமா மருமகன் கூப்பிடுங்க தாத்தா நான் ஆரம்பா விட்டு கொடுக்க மாட்டேன் உங்க மாதிரி வருஷம் வருஷம் அறுவடைக்கு வாங்கன்னு வெத்தல பாக்க வச்சு கூப்பிட மாட்டேன் ஆமா இதானடா மரியாதை நீ இப்படி ஒரே அடியா மரியாதை கொடுக்க கொடுக்கதான் அவர் உன் தலை மேல ஏறிக்கிறாரு சும்மா எப்படியாவது போயிட்டங்க தாத்தா டவுன்ல பன்னியார் அம்மாவை பார்த்து இந்த அருணகிரி பைய கடதாசி போட்டானே அது விஷயம் என்ன ஆச்சுன்னு கேட்டுப்பாங்க தாத்தா விவரமா தெரிஞ்சுக்கிட்டு வரேன் டேய் நான் திரும்ப வர வரைக்கும் தங்கச்சிய பத்திரமா பார்த்து உன் பாட்டுக்கு போய் உன் மண்டபத்துல படுத்துக்காத எனக்கு எல்லாம் தெரியும் நான் வரேன் இன்னைக்கு பாட்டி தவசம் வீட்டுல நாலு பரதேசங்களுக்கு சோறு போடுறாங்களா அதோட உங்க வருஷம் நாங்க சீக்கிரமாப்பா இல்ல என்ன ஒண்ணு மிச்சம் எப்படா இருக்க உடம்பு நல்லா இருக்க உங்க வீட்டு சோத்துக்குள்ள இங்க நான் காத்துக்கிட்டு இருக்கல ஊருக்கெல்லாம் கடலை கொடுத்துட்டு அப்படியே ராஜா திவாரி உட்காந்து சாப்பிட்டு தெரியுமா அதான் தெரியுமே ரூபாய்க்கு நானா வட்டி வாங்குறேன் உனக்கு ஏதாவது கடகட வேணுமா நம்மளே மாத்த பாக்குறாங்களே ஒண்ணும் தெரியாத மாட்டிக்கிட்டா என்ன கேதி Thank you.
திருத்தவே முடியாதுப்பா. இவரு புத்தி மாதிரிய பரம குணிக்குது. எல்லாரும் சொல்லுங்க, அன்பே தெய்வம். நாம எல்லாரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைங்க, அதனால எல்லா உயிர்களையும் அன்பா நடந்துக்கணும், இரக்கம் காட்டணும், மத்த உயிரையும் நம்ம போல நேசிக்கணும், யாருடைய மனசு நோகாம நடந்துக்கணும். தெரியுமா? கண்டா மதுர்கொண்ட, என்னடா உனக்கு அவசரம்? இருடா வந்துட்டு மதுவா, தண்ணி தெரியாதியா? டேய் கண்டா, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. யார் மனசு நோவக்கூடாதுன்னு இப்பதானே சொன்னேன். அவர் உன்னோட பெரியவர் இல்ல, மரியாதை குறைவா பேசலாமா? மன்னிப்பு கிழவர்கிட்ட என்ன மன்னிச்சிட்டு கூடு மாமா. டேய் பேசுனா அப்புறம் எனக்கு கோபம் வரும். அதுக்குதான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எதுக்குடா மன்னிப்பு கேக்குறது? இப்ப என்னடா நீ அப்படி தப்பு செஞ்சுட்ட? இந்தா குடு. எல்லாரும் ஒண்ணு ரெண்டு மூணு என்ன எல்லாரும் சத்தம் போட்டு கூப்பிடு. என்ன ஒண்ணு ரெண்டு மூணு உனக்கு போய் அவரைக்குள்ளாக்கண்டதும் காரா புந்தி பண்ண காட்டுறதும் முறுக்கு உடம்பு நெடிக்கிறதும் இதெல்லாம் இருக்குதா? வாஜாரம்மா பத்தி ஏதாவது பேசுன கோபம் வந்துடும். அது என் மேல உள்ள வச்சிருக்கா பைத்தியாரா? எல்லாம் அதுக்காகடா சொல்றேன். இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் எண்ணுங்கிறதுக்கு முன்னால எண்ணியா இருக்க வேண்டாமடா. ஏடா டே கண்ணா, இந்த வாஜாரம்மாவுக்கு இருக்கிற புத்தியில கொஞ்சம் உன் தங்கச்சிக்கு இருக்கா? அவ மாத்திரம் என் பக்கம் ஒரு கண்ணை காட்டி இருந்தானா, அடுத்த நிமிஷமே உன்னை மச்சான் வேணேன். தங்கச்சி பத்தி பேசுவேன். இப்ப எனக்கு என்ன குறைச்சல? பட்டணத்துல ஸ்டோன் போட தெரியுமாடா? எங்க அப்பன் அவர்கிட்ட தான்டா பொட்லரா இருந்தாரு. ஆரோக்கிய சாமி பொட்லர்னா தெரியாதவங்க யாருமே கிடையாதா? அவர் பெத்த உள்ள நானே மிட்டாய் வண்டியோட சுத்துற எனக்கு என்ன குறைச்சல? வந்துட்டா குண நல்லா வந்து அந்த அண்ணக்காவடி மிட்டாய் காலையில உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்துட்டேன். நான் செஞ்சது தப்புதான். செய்ய மாட்டியே? மாட்டேன். இங்கயா? சரி இந்த போதும் போதும் போதும். வச்சிரு வச்சிரு. உனக்காக நான் உனக்கு வந்திருக்கேனே. என்ன அது? நீ ஏன் சொல்ல பாக்கலாம்? சொல்லட்டுமா? தேங்கா துண்டு வெள்ளமோ? இல்லையே. இல்லையா? அப்ப வேற கேட்டல? இல்ல. அதுவும் இல்லையா? அப்ப வேற என்னவா? அடடா பொறியுண்டு, எனக்கு ரொம்ப பிடிக்குது. கஞ்சடம் கடிச்சிட்டேனே. பரவாயில்ல, நான் இந்த பக்கம் கடிச்ச இந்த பக்கம் காக்கா கடி கடிச்சு தர்றேன். நல்லா இருக்கு. எப்படா பணக்கார வீட்டுல பையன் பிறப்பான், அவங்க கிட்ட அஞ்சு கொடுத்துட்டு ஐநூறு எழுதி வாங்குவோம். இதே வேலை ஊர்ல சில பேருக்கு 20 வருஷம் உள்ள தள்ளிடுவேன். உள்ள போறது உங்க மானா இல்ல நாங்களால பாத்துருவோம். அப்பா ஏண்டா கடன் வாங்கிட்டு பயப்படுறேன்? சும்மா ஜெயிலுக்குள்ள போவோம். நீங்க தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் படி கட்டணும். பெரிய மனுஷன் விட்டு பையன், அவன் ஜாலியா இருப்பான். நமக்குள்ள எதுக்குங்க விவகாரம்? எங்களுக்கு நீங்களே ஒரு வழி சொல்லுங்க, அதுபடி நடந்துக்கிறோம்.
நாலு பேர் சேருங்களா? சேரங்க. நீ மலைக்கோட்டையில இருந்து குதி, நீ காவேரியில பாய், நீ தெப்ப குளத்துல மிதங்கு, நீ ஜங்ஷன்ல தண்டவாளத்துல தலையோடு. சரியா? கடங்கார பசங்க கோவலியே, மகனுக்கு கடனை கொடுத்து கெடுத்துட்டீங்கன்னா டேமேஜ் ஃபுட் போடுவேன். போ. எல்லாத்துக்கும் மேல ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான். மேல உனக்கு மட்டும் இல்ல ஆண்டவன், எனக்கும் இருக்கிறான். போய போய் என்ன போயிடணும், போயலாம். கையெழுத்து சில பேர்கிட்ட கையெழுத்து, சில பேர்கிட்ட கைமாத்துப்பா. சோத்து கையில கையெழுத்து போட்டியா, பீட்டு கையில போட்டியா? என்ன பாருலாம் கேட்கறது பண்ண சொல்ற? கோர்க்கப்ப எப்படி ஜெயிக்கும்னு அதாவது பிளான் கொடுத்துறேன். வேற என்ன செய்வேன்? அதுக்கா பணத்தை போய் கொடுத்தாரா? சகல வசதி இருந்தும் கடங்காரன் நினைக்கிறேன். இது என் போதாத காலமா? காலத்தை குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல தம்பி, சமாஜமா நடக்கணும். சொல்லுங்க சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. என் மகன் என் மகன்னு நீங்க கொடுத்து செல்லம் தான் அவன் இந்த நிலவை கொண்டாந்துருக்கு. ஏதோ வேலை வெட்டி பாப்போம், ஒழுங்கா வீட்டுக்கு வருவோம் கிடையாது. நேத்தெல்லாம் எங்க சுத்திட்டு ராத்திரி 2 மணிக்கு வீட்டு கதவை வந்து தட்டுறான். நல்ல வேலை ஆத்துல நம்ம வீட்டு கதவை மட்டும் தட்டினானு. சினிமாவுக்கு போயிருந்தேன். சினிமாவுக்கு போறேன், சினையா நட வாங்க மாட்டேன். வர வர அம்மாவுக்கு என்ன கண்டாலே பிடிக்கல. ஆமாண்டா, பெத்த தாய்க்கு தான் பிள்ளைய கண்டா பிடிக்காது. ஊரெல்லாம் கடங்காரன்னு பேர் எடுக்கிற நீ ஒழுங்கா நல்லவனா வீட்டோட இருக்க மாட்டியான்னு வேண்டாத தெய்வத்தெல்லாம் வேண்டிட்டு இருக்கேன். எனக்கு எல்லாம் தெரியும் வேதனை. புது கடங்காரன் இருக்கிற பணத்தை அந்த காச நோய் பிடிச்சவன் பையனுக்கு செலவழிச்சுட்டு இப்ப வச்சிருக்கிறது 2 ஏக்கரா. உன்னை மாமனார்னு சொல்லல வெக்கமா இருக்கியா? என்னங்க இது, உங்களுக்கே நல்லா இருக்கா? பார்வதி, அவர் பேசுறது எனக்கு என்ன புதுசாமா? அவர் பண்ணையாரு, நான் ஏஜென்ட், அதனால என்ன? இந்த அம்மா, இன்னைக்கு உங்க அம்மாவுக்கு திவசம், படையல் போட்டோம், இது எல்லாத்துக்கும் குடும்பம். அருணகிரி கடைதா செய்திருக்காப்பா? இது பிள்ளையார் கோயில் கட்டிருக்கான. கும்பாபிஷேகத்துக்கு உன்னை கூப்பிடுறான் போ. போவிய வந்தாளுக்கு ஏதாவது சோத்தாக்கி போடு. அவன் பேச்சு எடுத்தாலே ஏண்டா உங்களுக்கு இப்படி கோபம் வருதோ? போறவே தெரியாது அவன் மேல பெரிய தப்பாத்தியா? அதுதான் தாய் பாசம். என்னதான் மூடி மறைச்சாலும் அந்த ரத்த பாசம் விட்டு போகாது. ஆனா உங்களை போல மனசு இரும்பாக்கிக்கு யாராலையும் முடியாது. சும்மா இல்லையா? பாசத்தை கண்டுட்டு அதான் பாசம். உன்னை பார்த்தாவே எனக்கு திக்கு திக்கு திக்குன்னு தினமும் பயமா இருக்கு. என்னைக்கு விஷயத்த அப்புறம் வெளியே சொல்லிடுவியோ? அந்த கூண கழுத அப்பான்னு வந்து என்ன கட்டிக்குமோ அப்படின்ற பயமே எனக்கு தெரியும் சார். மாப்பிள்ளை, எங்க ராஜ்யம் குடியிருக்கோ அங்கேதான் சந்தேகமும் சஞ்சலமும் பிறக்கிறது. சும்மாரியா பொன்மொழிகளை ஒதுக்குறேன். என்ன இளவோ, உன் பொண்ணை நான் கட்டிக்கணும், அது 7 மாசத்துல குரங்கு குட்டி மாதிரி ஒரு கூண கழுதை பெக்கணும், தலைவிதி அன்னைக்கே கொண்டு இருப்பேன். மாப்பிள்ளை மாப்பிள்ளை கொண்டது பாவம், அதை நான் ஒண்ணு தெரியாம செஞ்சிருந்தேன். உங்க அக்கா எனக்கு உனக்கு தானே தெரியும், நான் மறைச்சிடுறேன்னு சொன்னேன், நம்புனேன். இப்ப வாங்க போய் தண்ணி வண்டி ஓட்டிக்கிட்டு என் முன்னால தெரியுது. இதையெல்லாம் பார்க்கணும்னு என் தலையில எழுதி வச்சுட்டாங்க. தலையில ஒண்ணும் எழுதி வச்சுல, தானா தேடிக்கிட்ட வினை இது. இப்ப கூட சொல்றேன், நீங்க நினைச்சுக்கிட்ட அதை மாத்துக்க முடியும். என்ன சொல்ற? அந்த அருவறுப்பான குழந்தைய குழந்தைன்னு சொல்ல சொல்றியா? என் ஸ்டேட்டஸ் அந்த குழந்தைய குழந்தைன்னு சொன்னா எவ்வளவு கேவலம், அசிங்கமா இருக்கு, பாக்குறதுக்கு பிடிக்கல. ரோஜாப்பு மாதிரி குழந்தைய பெத்து கொடுன்னு குங்கு பூவா வாங்கி கொடுத்த திங்கத்துக்கு உன் பொண்ணுக்கு குரங்கு குட்டி மாதிரி ஒண்ணு பெத்து வச்சிருச்சு. மாப்பிள்ள, தயவு செய்து மேல பேசாதுங்க. தாம் பெத்த குழந்தை உயிரோட இருந்தோம், அது இறந்துட்டு தான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிற பார்வதியை ஒன்னும் சொல்லாதீங்க. அவளை சொல்லி என்ன பிரயோஜனம்? எல்லாத்துக்கும் காரணம் நீதான். அன்னைக்கே கழுத்தை திரும்பி போட்டிருந்தா இவ்வளவு விவகாரம் முத்தி இருக்காதே.
இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா? ஒரு நாளும் தெரியாது. தெரிஞ்சப்பா என்ன? ஒரு தோட்ட வேஸ்ட் ஆக போகுது. மாப்பிள்ள அவனை கொண்டுடாதீங்க. அவனை ஏன் கொள்றேன்? முதல்ல உன்னைத்தான் கொள்ளுவேன். பி கேர்ஃபுல். ஏய் மனசை போட்டு வீணா குழப்பிக்கிறீங்க. ஆண்டவன் அவனை ஊனனா பண்ணத்துவ புத்தியிலும் குணத்திலையும் ஒரு கோ அவன் யாரு என்னங்கிறது கூட தெரிஞ்சுக்க ஆசைப்படுறதில்லை. ஓய்ஞ்ச நேரத்துல நம்ம கௌரி கிட்ட உட்கார்ந்து படிப்பெல்லாம் கத்துக்கிறான். நியாயம் தர்மம் இவைகள் எல்லாம் எவ்வளவு அழகா எடுத்து சொல்றான் தெரியுமா? எல்லாருக்கும் அவன் கொடுக்கறானே தவிர யாருகிட்டையும் அவன் எதையும் எதிர்பார்க்கறதில்லை. அது எங்கனோ அப்படியே படிஞ்சு போயிருக்கு. வெக்கம் இல்ல அப்படி சொல்லிக்க. நானே என்னைய அட்டாக் பண்றேன். கொஞ்சம் இடம் கொடுத்தா பத்து தலைக்கு மேல ஏறிடுறேன். பாப்பா சுடு சுடு சாப்பிட்டு போ. தப்புதான். படிக்க வச்சு எந்த உத்தியோகத்துக்குமா அனுப்ப போற? உத்தியோகத்துக்கு போறதா படிக்கணுமா? பொதுவா எல்லாரும் எழுத படிக்க தெரிஞ்சுக்கிறது நல்லதானே? அப்படி சொல்ல அப்படி சொல்ல. ஐயா பூஜ பாரு, இந்த கௌரி நான் ஆத்துக்கு போறேன், நீ வரையா இல்லையா? இரடி இதோ வந்துட்டேன். தாயது தாயது அம்மா, பறந்தது பறந்தது பொன்னம்மா. தாயது தாயது பொன்னம்மா, பறந்தது பறந்தது பொன்னம்மா. தாயது தாயது பொன்னம்மா, பறந்தது பறந்தது பொன்னம்மா. தாயது தாயது தலையம்மா, உலகம்
இரவில் மயங்கி வரும் பாருங்களா காயது காயது கண்ணம்மா பதிரது மறந்தது பொன்னம்மா காயது காயது தலையம்மா தரகத்திலே வரும் அடையம்மா பாயது 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 நீ பாட்டுல வந்து மோதிரி ஒரு சமயம் மாதிரி இன்னொரு சமயம் இருக்கமா பசுக்கன் உயிர் போயிடுச்சுன்னா உசுறு போயிடுச்சுன்னா நாட்டுக்கே பெரிய நஷ்டம் பெரிய அம்மா நான் கரதாசி போட்டனே அது வந்துதா வந்துதே மணி வாங்கி நல்ல மணி வாங்கிட்டு வந்திருக்காங்க இப்பதான் உனக்கு ஒய் தெரிஞ்சுதா அம்மா வருஷம் வருஷம் எங்க வராங்க நீ வரலையே எங்களை அடியோட மறந்துட்டாடா இப்ப மட்டும் என்ன அவனா வரேன்னா என் பிடிவாத்தால கூட்டு வந்த பாத்தியா பாத்தியா இது பட்டிக்காடு தானே மனசு இல்லாம வந்திருக்க இத கேவலமா நினைச்சிடாத உன் பாட்டம் ஊரு உன சோறு போடுறடா மறந்துடாத படிச்சுக்கிட்டு இருந்ததுனாலதான் வர முடியலடா எல்லாம் படிக்கிறேன் இப்போ நான் இன்னைக்கு நீ என்கிட்ட தைரியமா பேசு சரி WHAT வாட் என்ன பேசி உள்ள மாணிக்கம் சாமான எல்லாம் எடுத்து வாப்பா நீங்க சும்மா மாணிக்கம் போடா அப்படி தம்பி காபி உடம்பெல்லாம் வலி காபிய குடுக்கறேன் இப்ப வேற ஏதாவது சாப்பிட்டா இந்த நேரத்துல நல்லா இருக்கும் கஷாயம் வச்சு கொடுத்துருக்கலாமக்கா வயசா வச்சு தண்ணி உடம்பு தாங்க என்னடா தம்பி 45 வயசு ஒரு வயசா நான் சுட சுட தண்ணி வச்சு தர்றேன் உடம்புல ஊத்துனா எல்லாம் சரியா போகும் பண்ணியாரு நான் உடம்பு சுடிக்குமா புரியுதா நல்லா பிடித்த வழியெல்லாம் போயிடும் எப்படி அரே நல்லா இருக்கடா அப்படியே போடுறாப்பா எந்த பயிலாம் கேட்டுக்கிட்டேன் பாருமையா இருக்கடா பரவாயில்ல உங்ககிட்ட கை தொழில் இருக்கு பொழைச்சுக்கலாம்டாஜி அது கிடைக்கட்டும் பண்ணியார இத்தனை வருஷமா நீ வந்துட்டு போற இல்ல நான் உங்ககிட்ட பெரியமா இருக்கேன் இல்ல என்ன ஒரு தடவையாவது என் வீட்டுக்கு வரான்னு கூப்பிட்டுருக்கியா உன்னே வேண்டா கூட்டின்னு போவான் அதுவும் டவுன்ல உன்னை பார்த்தா உயிர் காலேஜ்ல இருந்து தப்பிச்சு வந்தேன்னு புடிச்சு போயிடுவான் நான் இப்படி இருக்கேன்னு தானே நீ கேவலமா பேசுற உனக்கே என்ன மாதிரி ஒரு பிள்ளை பிறந்திருந்தா பிரியமா வச்சிருப்ப இல்ல பிரியமா வச்சிருப்பேன் அப்பவே கொண்டு இருப்பேன் நீ செஞ்சாலும் செய்வியா கொஞ்சம் கூட ஈவர்க்கம் இல்லாத ஆளு மனுஷனுக்கு அழகு வேணா பண்ணியாரு நல்ல குணந்தா வேணும் நான் இப்படியே எத்தனை ஜென்மம் வேணா எடுப்பேன் தவிர உனக்கு மட்டும் ஒரு நாள் பிள்ளையா பிறக்க மாட்டேன் கடவுள் எல்லாம் சொல்லி கொடுத்தானா
அவன் பேச்ச கேட்டா கெட்டு போடுவேன். சும்மா இல்ல, அவன் பேச்ச எடுக்காட்டி உங்களுக்கு தூக்கம் தான் வராது. குளிக்க வாங்க. பண்ணியாரம்மா, இந்த மருமகன்களுக்கு மாமனார குறை சொல்றான். அனுபவப்பட்டவன் சொல்றான் கேடு. பொண்ணு 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 கண்ணாடி போட்டுறது பின்னாடி வர்றது சத்தம் இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அதுக்குள்ள பார்க்க வந்திருக்காரு. கண்ணாடி என் கூட கூட விழுந்தது, அதனால எனக்கு தான் சொந்தம். அப்படியா? ஆமா, இத கொஞ்சம் பிடிங்க. பிடிங்கல? என்ன திடீர்னு மாதிரியா? எல்லாம் அப்படித்தான். திரும்பவே இருக்க நிஜமாவே நீ அழகா இருக்க. ஆமா, குடி குடி வந்து அங்க ஒரு வாக்கியா இருக்கு பாருங்க. ஆமா, அந்த வாக்கியால நேரத்துல ஒரு தென்னந்தோப்பு இருக்குல்ல? ஆமா ஆமா, அந்த தோப்புக்குள்ள ஒரு குடிசை இருக்குல்ல? அதான் உங்க வீட? ஆமா ஆமா. அப்பா அம்மா எனக்கு யாருமே இல்ல. நான் இப்படி சாயங்கால நேரத்துல வாக்கியா வரோம், தென்னந்தோப்பு அப்படி வாக்கி வருவேன். வாங்க 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 வாங்க. ஆமா, உன் பேர்? என் பேரு பங்கார். என்னடி கதையவே மாத்திர, இது பாருங்க அப்படியே அந்த புண்ணியவதி போய் சேர்ந்துருச்சு. இந்த பாவிதான் இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. அத்தை தயவு செய்து அம்மா அப்பா பாட்டி இவங்களை பத்தி பேச்சே எடுக்காதீங்க. தாத்தா ஆள ஆரம்பிச்சுட்டாருன்னா நீங்க இல்ல உங்க அப்பாவே வந்தா கூட சமாதானப்படுத்த முடியாது. அவங்க அருமை உனக்கு நம்ம தெரியும். குறிப்பறிஞ்சு நடக்கிற மனைவி, கடமை தவறாத மகன், மகாலட்சுமி மாதிரி மருமகன், வாழ்க்கையில யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சது. ஆனா அது ரொம்ப நாளைக்கு கொடுத்து வைக்கல. அந்த குறைய தீர்க்கத்தான் அருணகிரி அண்ணா வந்திருக்கு. யாரும் இல்லாத அண்ணாவே அவனை பார்க்கும் போதெல்லாம் என் மனசு எப்படி துடிக்குது தெரியுமா? ஏதோ அவன் நல்ல காலம் தான் உங்க கையில கிடைச்சிருக்கான். பார்வதி, பிறக்கிற ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு வழி வச்சுதான்மா ஆண்டவன் படைக்கிறான். உண்மைதான்ப்பா. பெத்த பிள்ளை மாதிரி அவன் என்ன அம்மா அம்மான்னு கூப்பிடுறதும், கண்ண கவனம் இல்லாம பழகிறதும், குடும்ப பாசத்தோட நடந்துக்கிறீங்க பார்த்தா போன ஜென்மத்துல அவனுக்கு நமக்கு ஏதோ உறவு இருந்திருக்கும் நினைக்கிறேன். நீ கண் கலங்குறீங்க? ஒண்ணும் இல்லம்மா, பெற்ற தாய் தகப்பனோடு வாழ கொடுத்து வைக்காத பாவியாயிட்டான். அது நினைத்தாதா? என்னப்பா செய்யறது, அவன் தலையில் தப்பிடி இருக்கு. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சும் தாங்க. ஆனா பெத்தவங்களே அவனை பார்க்க தகிக்காம தான் பிள்ளையாங்க ஒண்ணு போட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னீங்க. இப்படிப்பட்ட காரியம் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு நாள் நல்ல வழியே கிடைக்காது. அத்தை மாமா எப்ப வருவாரு முதல்ல அத சொல்லுங்க. நீ அப்பப்ப நினைக்கிறியோ உன் மாமா அப்பப்ப வந்து உன் எதிர்க்க குதிப்பாரு. வாங்க மாப்பிள்ள, வாங்க உட்காருங்க. ஏயா அழுதுகிட்டே வரவேற்பு கொடுக்கற, காலம்பல நல்லா இருந்தியங்க. மருமக இன்னும் வரலையேன்னு மாமனாருக்கு ஒரே கவலை. ஐயோ இவருக்கா கவலை? உட்கார சொல்லி கை காமிக்கிறார் பாத்தியா. இந்த கட்டில உட்காரவனா, இந்த ஆள் குழந்த போது வாங்கி போட்ட கட்டில் உச்சார் வாங்கி போட்டா என்ன? பட்டிக்காட்டுல அதெல்லாம் எதுக்குங்க? மருமக வரணும் போகணும்னு அக்கறை இருந்தா தானே பட்டணத்துல இருப்பாங்களா பத்தல அப்படி இருக்கும். நீங்க அவ்வளவுக்கு நான் எங்க போவனுங்க? பஞ்ச பாட்டு பாடிக்கிட்டு ஏன் நான் உபகாரம் செய்ய மாட்டேன்னா? நான் என்ன கருமையா இல்ல ஊரான் சொத்துக்கு பேயா பறக்கிறவனா?
மாப்பிள்ள மாப்பிள்ள வீட்டை டெக்கரேஷன் பண்ணணும், கையில காசு இல்ல, எங்கிட்ட இருக்கிற ரெண்டு ஏக்கரா, அதை உங்க மேலேயே எழுதிக்கங்க, சோபா செட் வாங்கி போடுங்க அப்படின்னு வாங்கி கொடுப்பேன். மாமா நீங்க பெரிய பரோபகாரி. உன் தாத்தாக்கு மட்டும் சொல்றேன், ஊருக்கே சொல்றேன், ஊரு பயலும் கேட்க மாட்டேன். மாமா எங்கிட்ட சொல்லுங்க, நான் கேக்குறேன். நீ கேக்குறியா? அப்போ உங்ககிட்ட வேற இல்ல சொல்லணும், அப்புறம் மாட்டே சொல்லக்கூடாது. கேக்குறியா? சொல்லவா? சொல்லுங்க. கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஐயா நீங்க பாரு. என்னம்மா இது, வந்தவங்க கிட்ட விளையாடிட்டு இருக்க, போய் மோரை கொண்டுட்டு வா. புது பொண்ணு மாதிரி புரிஞ்சுக்கிட்டது கேட்டிய மாப்பிள. நான் வளர்த்த செல்வங்கள் ரெண்டும் எனக்கு அப்புறம் நிம்மதியா இருக்க அந்த ரெண்டு ஏக்கர் நிலம்தான் இருக்கிறது. தயவு செய்து அது மட்டும் கேட்காதுங்க. இதான் அஞ்சு வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்கியா, கொடுக்க முடியாது தைரியமா சொல்ல. ஆமா மாப்பிள. ஆமா மாப்பிளே வா. பாத்தியா ஒப்பன் கொழுப்ப, இனி இந்த வீட்டுல கால் அடி வைப்பனையா? மாப்பிள மாப்பிள சொல்ல, நல்லா இருக்கிறதோ பஞ்சாரம்மா, உங்களை நான் மறக்கவே மாட்டேன். இந்த கூனனை மதிச்சு மணி வாங்கிட்டு வந்துட்டீங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உனக்காக இது கூட செய்யலன்னா அப்புறம் என்ன இருக்கு? அம்மா இந்த மணி ஓசையை கேட்கும் போதெல்லாம் இந்த அருணகிரியை நினைச்சுக்கங்கம்மா. மறக்க முடியுமாப்பா? அம்மா என் மனசுல இருந்த ஒரு ஆசை மறுபடி நிம்மதியா முடிச்ச அப்புறம் எனக்கு கவலையே இல்லை. என்னப்பாது என் செல்லி தங்கச்சிக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். அப்புறம் நானும் தாத்தாவும் சிவனேன்னு இந்த மண்டபத்திலேயே நீந்து கிடப்போம். தாத்தா மேல அவ்வளவு உயிரா பவனுக்கு பின்ன என்ன வளர்த்து ஆளாக்குனே அவர் தானே. அவர் இந்த பிள்ளையா சாமியும் நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். அம்மா மாணிக்கு தந்த காணா இங்க இருந்தாலும் மாணிக்கா மாணிக்க போனா மாணிக்கா மாணிக்கோ எங்கடா போயிட்டு? வீட்டுல கூட இப்படிதான்ப்பா, திடீர் திடீர்னு மறந்துடுவான். மாயக்கண்ணம் போல இருக்குது. வந்து ஆளு நிற்காம உனக்கு இங்க என்ன வேலை? போ அழிப்ப, போ போ. எங்க போயிட்டாங்க? திருட்டு போயில அண்ணா கூப்பிடுறது. எங்க வரா? சீக்கிரம் வாடா. ரொம்ப பிரமாதம், எக்ஸலன்ட். என்னடா நம்ம ஊர் இவ்வளவு அழகா இருக்கு நினைக்கவே இல்லை. அழகான இயற்கை காட்சிகள் மட்டுமில்ல, ஓடி ஒளிஞ்சுட்டாக கண்டுபிடிக்க முடியாத இடம் நிறைய இருக்குது. ஐயோ ஏண்டா உனக்கு இப்படி புத்தி போகுது? பண்ணாமா அவன் அப்பாவே எப்படிதான் குறுக்கு மூலக்கார அவங்க அப்ப மாதிரி. அப்பாவை பத்தி ஒண்ணும் பேசாது. ஆசையே சொன்ன மாணிக்கம், எப்பவும் நல்லதே நினைச்சு நல்லதே செய்யற அருணகிரியை பாருடா, படிச்ச உனக்கு அவனுக்கு எவ்வளவு வித்தியாசம். ஏண்டா மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிற? பெரியவங்க நல்லதுக்கு தானடா சொல்றாங்க நல்லது. எப்ப பார்த்தாலும் அம்மாவுக்கு என்ன குறை சொல்றது தொழிலா போச்சு. மாணிக்கா நில்லுடா. ஏண்டா அம்மா தானடா இப்படி சொல்லுச்சு, எனக்கு மட்டும் இப்படி ஒரு அம்மா இருந்துகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கால எனக்கு தெரியும். எப்போல் போல் மணிக்கா என்னைய அம்மாவும் சேர்த்து வர போடா. என்னடா அது ஆசைப்பட்டு கேக்குறேன். வேட்டி கட்டின பரவாயில்லையா? எனக்கும் மாணிக்க மாதிரி டவுசர் சட்டைய போட்டுக்கணும்னு ஆசையா இருக்கேன். கைய தூக்கு. இந்த கையா? ஓ ஓ போ. ஒன்னை கண் தேடுதே போச்சு மாறாடைப்பா. ஏன் நினைச்சிட்ட? ஏன் ஒரு மாதிரி இருக்கிற பாட்டை மறுபடியும் முதலிருந்து கேட்கணுமா? என் நிலைமை விளக்குற நல்ல பாட்டு சொல்லி. என்ன உடம்பு எப்படி இருக்கு? பிளேட்டை மாத்துட்ட முதல்ல மறக்க மாட்டேங்க. இந்த மாதிரி ஜன்னல எட்டி பார்க்காத எட்டி பார்க்காத எட்டி பார்க்காதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லி
காத்து வாங்கறதுக்கு மட்டுமா ஜன்னல வச்சிருக்கான், காதலை வளர்ப்பதற்காகவும் வச்சிருக்கான். பாரு நல்லா மூஞ்சது கணக்கா இருக்கு. இந்த மாதிரி பாட்டி வீட்டு வச்சுக்கிட்டு திரும்ப இந்த ஊரை நல்லா போடப்பட்டே சாத ஜாக்கிரதையா இருக்கு. என்ன ஒரு பாய் அசத்திக்க முடியாது. பரிதாபப்பட்டே விட்டுருவாங்க. இந்த பட்டெடுத்து வேலைய இங்க வச்சுக்காது. ஆமா நீ எங்க நில். என்ன உன் இதயம் சரி கெட்டும் பட்டணம் போன்னு பழம சொல்லுவாங்க. ஆனா பட்டணம் கெட்டு போச்சு நான் இங்க வந்திருக்கேன். அதையும் கெடுத்துட்டு இதையும் கெடுக்க வந்துட்டியாக்கோ. என் பட்டணத்து குறங்க சொல்லி பட்டணம் 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 கேவலம் பட்டணத்துல நான் என்ன தக்கண்டேன். ஆஹா நீண்டு தலைதோடு உன் ஜடைய நான் இங்கு கண்டே. அங்கோ ஜடை குட்டையானதை மறைக்க தலையிலே கை குட்டை கட்டி இருப்பதை சிரித்தாலும் கண்ணத்தில் குழிவிட கண்டு அங்கோ சிரிக்காமலே என் போன்ற குழி விழுந்த கண்ணங்களை கண்டு நினைத்துக் கொண்டிருக்கிறாய். நான் உனக்கு அத்தான அவரை வக்கில்லை வகையில்லை வழியில்லை என்று நான் கேட்கிறேன். என்னை போல் உனக்கு சமைக்க தெரிந்த அத்தான் தான் கிடைப்பானா இல்லை? நீ சொன்னதை நான் கேட்டுத்தான் வரப்பானோ. இவ்வளவையும் கேட்டுட்டு ஒரு பொண்ணு அதுலயும் நான் உன் கண்ணத்துல அறியாமத்தான் திடீரெனா கேட்கிறேன். அதாவது அறிந்தா பாரு இவ்வளவு கேவலம். எப்படி நம்ம டிரஸ் பண்ணியார் அம்மா கொடுத்தாங்க. இனிமே இப்படிதான் இங்கிலீஷ் தான் பேசுவேன், சொட்டு போட்டுதான் போடுவேன், நம்மள யாரும் ஒண்ணும் பண்ணிக்க முடியாது. ஜோரா இருக்கேனா? நல்லா இருக்கு. நிஜமாவா? நிஜமா நல்லா இருக்கு. என்ன அங்க ஒருத்த சோழ கொலை பொம்மை மாதிரி இருக்கேன் நானே? ரொம்ப அழகா. தாத்தா இப்படியே சொன்னாரு, டே அருணகிரி இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஊர்ல போகாத, யாருக்குன்னா அது பட்டணும் அப்புறம் திருஷ்டி வந்துடும் சொன்னாரு. நீ என்ன சொல்ற? நானும் அதையேதான் சொல்றேன். தாத்தா மனசும் ஓ மனசு ஒரே மாதிரி. இரு இரு என்ன ஊர்ல எல்லாம் குணப்பையன் குணப்பையன்னு கேலி பண்ணாங்களே, அவங்க கிட்டக்கு போயிட்டு பாருங்கடா எப்படி வெள்ளக்கார மாதிரி இருக்கேன்னு காட்டி தந்துடுறேன். கௌரி உங்க வீட்டுல பெரிய கண்ணாடி இருக்குல்ல, அதுல ஒரே ஒரு தடவை நான் எப்படி இருக்கேன்னு பாத்துக்கிட்டமா? அப்படி இருப்பாயில அவக்கம் இருக்கிறான். ஆமா நான் நிஜமா அழகாப்பா இருக்கிறேன் இல்ல? ஆமா நான் அப்பவே சொல்லல, உலகத்துல இதுதான் அழகு, இது அழகு இல்லைன்னு எதையுமே சொல்ல முடியாது. பாக்குற கண்களையும் ரசிக்கிற மனப்பக்குவத்தையும் பொறுத்து இருக்கு, அழகும் அழகில்லாதது. ராஜாரமா இல்ல அதுதான் சும்மா அள்ளி வீசுற. உண்மையத்தான் சொல்ற, அழகு அழகு அழகுன்னு அழகு தேடி அலையிற உலகம் நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிறதே இல்ல. பலாப்பழம் பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருந்தாலும் அதுக்குள்ள சுவையான சுவை இருக்கு இல்லையா? ஆமா இங்கிலீஷ்ல நல்லதுன்னு சொல்றதுக்கு என்ன? குட்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லதுக்கு வெரி குட். வெரி குட், நீ வெரி குட், நான் வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். ஊருக்கு வந்து உன்னை நான் பார்க்கலையே தவிர உன்னை நினைக்காத நாடே கிடையாது. படிப்புல கூட கவனம் செலுத்த முடியாம வெக்க கேடு, பரீட்சையில ரெண்டு மூணு தடவை ஃபெயில் ஆயிட்டேன். அப்புறம் அப்புறம் என்ன? அப்பா அம்மா கோச்சுக்கிட்டாங்க, கூட படிச்ச பையன் எல்லாம் கேலி பண்ணாங்க, எனக்கு அவமானமா போச்சு. இனிமே படிச்சு பரீட்சையில பாஸ் பண்ணாம உன்னை வந்து பாக்குறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்ப பாஸ் பண்ணிட்டீங்களா? இல்லாட்டி உன்னை பார்க்க வருவனா? அப்பாடா அத்தா அத்தா, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு படிச்சு என்ன அழகா நல்லா பொய் சொல்ல கத்துக்கிட்டு இருக்கீங்க. பொய் சொல்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல செல்லி, அது ஒரு பெரிய கலை. அதுல நான் வல்லவனா இல்லையான்னு இந்த சிலை கிட்டையா நிரூபிக்கணும். அது சரி செல்லி, உனக்கு நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? என்ன? அத்தா ரொம்ப அழகா இருக்கு. உன்ன மாதிரியே இல்லையா? போங்கத்தா. உன்னை விட்டுட்டா? நிஜம்மா இது எனக்கேவா கொடுக்க போறீங்க? இது மட்டும் இல்ல, என்னையே நான் உனக்கு கொடுக்க போறேன். எனக்கு நீ என்ன கொடுக்க போற? உங்களுக்கு உங்களுக்கு ஏய் செல்லி செல்லி என்னவோ சொல்ல வந்த, அதுக்குள்ள ஓடியா? அக்கா எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. ச
தம்பி, கொஞ்ச நேரம் உங்ககிட்ட மனசு விட்டு பேசலாம்னு வந்தா என்னமோ பெருசா தலைக்கு மேல வேலை இருக்குங்கிறியா? அத்தா, உங்களை பாக்குறதுக்கு முந்தி என்னென்னமோ கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ ஒண்ணு கூட ஞாபகத்துக்கு வரமாட்டேங்க. எனக்கு கூட அப்படித்தான். ஏன் சொல்லி எப்படி? எனக்கு என்ன தெரியும்? இனிமே ஞாபகம் வரும்போதெல்லாம் உங்ககிட்ட என்னென்ன பேசணுங்கிறத அப்பப்ப எழுதி வச்சுக்கிறேன். அதே மாதிரி நீ எழுதி வச்சுக்க. என்ன நல்லா இருக்கு. ஐயோ, தாத்தா இப்ப வந்துருவாரு, தண்ணி எடுத்து வைக்கணும். நம்ம தாத்தா தானே, நானும் ஹெல்ப் பண்றேன். ஐயோ விடுங்களே. என்ன இது, ஆட்டம் போடுது? என்ன பண்றீங்க இங்க? ஒண்ணு இல்ல. என்ன வந்து கிணறு இருக்குதுல்ல, அதுக்குள்ள தண்ணி இருக்கு. தண்ணி தண்ணி இருக்குதுல்ல, அதை எடுத்து என் தலையில கொட்ட சொன்னேன். என்ன உணர்றீங்க? ராஜாவுக்கு காலை நேரம் கல்யாணம், மக்கத்திரை மாலை நேரம் ஊர்வலம். கட்டி தந்த ராஜாவுக்கு காலை நேரம் கல்யாணம். கருகை காட்டப்பட்ட பொண்ணு பச்சை கிளி போல வளர்த்த, இப்ப உங்க கையில குடுக்கறேன்னா
என் பொண்ணு கண் கலங்காம பாத்துக்கல ஐயா. நானும் அந்த மாதிரி பொண்ண பட்டவங்க தாண்டி புதுசா சொல்ல வந்துட்டியே. சரி சரி பேசிக்கிட்டீங்க. சரி சரி மாப்பிள்ளை கூட வேண்டிய சீர்வர் சொல்ல அனுப்புங்க, இல்லன்னா பொண்ணு திருப்பி அனுப்பிச்சுடுவான். நீங்க பாரு அடிப்ப, இப்ப நான் சம்மந்தியாக்கும். கல்யாணம் கட்டிக்க போற ஐயே முதல்ல போட்டா பார், குணங்கள அசிங்கமா இருக்குது. உன்னை எவ்வளவு கட்டிக்க போறா? நீ கட்டிக்கங்க. ஐயோ நான் கட்டிக்கல. கவலை நெஞ்சுக்குள்ளேயே வச்சிருந்தா வேதனை தான் அதிகமாகும். உன் மனசு திறந்து என்கிட்ட சொல்லக்கூடாது. இந்த உலகத்துல உன்னை யார் வெறுத்தாலும் உனக்காக ஆதரவு காட்டு, வாதாட. இந்த கௌரி ஒருத்தி இருக்காங்கறத மட்டும் மறந்துடாது. மனச போட்டு குழப்பிக்கிட்ட இல்ல எதையும் ஆறாமரை யோசிச்சு முடிவு செய்தா
குழப்பமே வராது. கரெக்ட், கௌரினா கௌரிதான். நான் ஒரு எஃப்ஓஎல் ஃபுல் முட்ட, என்னமோ வாழ்க்கைய அழிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டேன். அதுக்குதான் எப்பவும் தன்னம்பிக்கை இழக்க கூடாது. கௌரி, ரெண்டு நாளா நான் படிக்க வரலன்னு உன் மனசு கஷ்டமா இருந்ததா? இருக்காதா பின்ன, நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குள்ள உன்னை ஓரளவு படிச்சவரை ஆக்கணும்னு தான் என்னுடைய ஆசை. அதனால இனிமே தவறாம வந்து பாடம் படிச்சு என்னுடைய ஆசை நிறைவேற்றணும். என்ன இனிமே கிடுகிடுன்னு படிச்சுக்க மாட்டா? அப்பதானே உனக்கும் மதிப்பா இருக்கும். இல்ல, ஆமா அது மட்டும் இல்ல, இந்த மாச கடைசிக்குள்ள எனக்கு கல்யாணம் பண்றதுன்னு முடிவு பண்ணிருக்காங்க. அட, அதுக்குள்ள என்ன அவசரம்? இந்த பெரியவங்களே இப்படித்தான், பொண்ணுங்க தொலைஞ்ச போது நினைப்பாங்க. ஆமா, மாப்பிள்ள பத்தி என்ன பேசிக்கிறாங்க? பேசுறதுக்கு என்ன இருக்கு? நாலு இடத்துல தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சிருந்தால அவர் இப்படி அவர் அப்படின்னு பேசுவாங்க. அது சரி, அது சரி, சின்ன வயசுல பார்த்து பழக்கப்பட்டிருக்காங்கல்ல. ஆமா, ஒரு சிலருக்கு தான் அவங்க மனம் போல வாழ்க்கை அமையும். அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் எவ்வளவோ அதிர்ஷ்டசாலி, இல்லாட்டி இந்த பட்டிக்காட்டு வாத்தியார் அம்மாவை தான் கட்டிக்குவேன். ஒரு படிச்ச டாக்டர் அவ்வளவு பிடிவாதமா இருப்பாரு. அவர் எங்க அத்தம்மா, உனக்கு அவரை தெரியாத தவிர அவருக்கு உன்னை நல்லா தெரியும். நான் லெட்டர்ல உன்னை பத்தி நிறைய எழுதியிருக்கிற, அவசியம் உன்னை பார்த்து பேசணும்னு ரொம்ப ஆசையோட எழுதியிருக்காரு. அப்படியா? உன்னை தம்பி தம்பின்னு உறவோட கடிதாச்சில எழுதுவார். ரொம்ப சந்தோஷம் கௌரி, நீ ஒருத்திதான் எனக்கு உலகமே நினைச்சுக்கிட்டு இருந்த. இப்போ ஒரு அண்ணன் கூட கிடைச்சிட்டாரு. என்ன எனக்கு என்னம்மா கவலை? நீங்க நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும்மா. அவரை பார்த்து கூட பிறந்த சகோதரர் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்த கௌரி என்ன தப்பா நினைச்சிட்ட? படிப்பு சொல்லி கொடுத்த புண்ணியவதி மேல நான் தெரியாம ஆசை வச்சிட்டேன். மனசு விட்டு பேசிருந்தா என்ன பத்தி என்ன நினைச்சிருப்பான்? நான் செஞ்சது எல்லாம் தவறு. புள்ளியாரப்பா, புள்ளியாரப்பா, நான் இனிமே இப்படி எல்லாம் நினைக்க மாட்டேன். நான் செஞ்சது தப்பு, 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 தப்பு. அப்பா அருணகிரி, அப்பா என்னப்பா ரொம்ப உயரத்துல உட்கார்ந்துடா, ஓம் பிடிப்பதுல இந்த வச்சுக்கடா. ஏப்பா என்னடா இது கையில தட்டு? என்ன செஞ்ச பாவத்தை தீக்க உள்ளையார காக்கா பிடிக்க பூ கொண்டாந்துட்டியா? என்னப்பா இது, என் பாவம் தீரத்துக்கு நாரணா பூ போடுமா? 400 ரூபாய்க்கு பூவாய் பத்தாதரா? ஐயா, இது நான் உனக்கு கொடுக்குற பாத காணிக்க. எனக்கா? அருணகிரி, எனக்கு பானம் பழத்துக்கு எப்பப்பா ஏற்பாடு பண்ண போற? என்னடா உளற? உளறப்பா அருணகிரி, உள்ளதானே சொல்றேன், இந்த ஏழைப்படும்பாடு உனக்கு தெரியலையா? அருணகிரி, நான் வளர்த்த தங்கையின்னு புரிச்சு உட்கார்ந்திருக்கிறியே அந்த மாதர் குல மாணிக்கத்தை, அந்த பெண்குலத்தின் பொன்விளக்கு நான் மாலையிட்ட மங்கையா ஆக்கிக்க ஆசைப்படுறேன். அதுக்கு நிச்சயதாம்பரத்துக்கு தான்ப்பா உன தேடி வந்திருக்கிறேன். உடம்பு எப்படி இருக்கு? மேடேறி வந்தா ரொம்ப கலப்பா இருக்கு. அடேடே, ஐயோ பாத்தியா, உன் கை கூட தான் தண்ணி தூக்கி தூக்கி அப்படியே காப்பு காய்ச்சி கிடக்கு. நல்ல குணத்தை கொடுத்துருக்கான், அழகாவும் இருக்கு, குணம் வச்சு கெடுத்து விட்டானே. பாவம் பரவாயில்ல, என்னப்பா பைத்தியக்காரனா இருக்கிறேன். நாட்டுல அவன் நல்ல இடத்த சம்பந்தம் கிடைக்கலன்னு அலையா அலையறான். நான் உன் முன்னால தேடி வந்த செல்வா பாத்தியாச்சு, இப்படி ஒத்துருக்கு ஒத்துரு முறைச்சுக்கிட்டு பங்காளிகளாவா இருக்கிறது? ஒரு படிக்காத மேடைக்கு கல்யாணத்தை பண்ணி வைப்போம், அவன் தன் மனைவிக்கு பாச மடர்களால பூஜை பண்றத பார்த்து ரசிப்போம் அப்படின்னு ஒரு தாபாசம் துடிக்கலையா? உன் தங்கச்சிக்கு என் நெஞ்சில் ஒரு ஆலயம் கட்டி வச்சிருக்கேன். நீதான்ப்பா எங்க வாழ்க்கையில ஒரு அமரதீபம் ஏற்றி வைக்கணும். நம்ம பண்ணியாருல அவர் கூட எனக்கு கல்யாணம் படிச்சா ஒரு டீ கடை வச்சு தரேன்னு சொல்லிருக்காரு. தேனில வெப்ப அனுப்ப போறேன். அனுப்புறேன்டா. ஊர்ல இருக்கிற பயாஸ்கோப் பேரெல்லாம் சொல்லி ஏமாத்த பாக்குறியா? பல்ல உடைச்சிருவான். ஏன் பல்ல உடைக்கிறேங்கறிய? இந்த பண்ணையார மகன் மாணிக்க உன் தங்கச்சியோட ஊரை நான் சுத்தி இருக்கான், அவன் பல்ல உடைக்கிறதானே? அவன் செல்லியோட அத்தை மகன்டா. பாத்தா பாத்தா பாத்தா
என்ன வீட்டுக்கு போய் பாரியா பூனை பூனைங்கிறியே அவன் வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சும்மா ராஜா மாதிரி நடந்து காட்டு. என்னன்னா அவருக்கு ஒரு வேட்டு வாங்கி கொடுப்பேன். புது மாப்பிள்ள மாதிரி இருக்காது. எனக்கு எடுத்ததுக்கு பதிலா செல்லத்துக்கு ஒரு நல்ல புடவையா எடுத்திருந்தா பிரயோஜனமா இருக்க வேண்டாம். எடுக்காம விட்டுருவேன் தாத்தா. சும்மா ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு ஒரு புடவராக பெருசா பட்டு பீதாம்பரம் வாங்கி கொடுத்துட்டோன்னு ரொம்ப பெருமை வச்சுக்காரு. சொல்லி என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்த்து பேசு. ரொம்ப அழகா இருக்கு கொத்தடி போட்ட படம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்க அண்ணன் இப்ப சொல்ல மாட்டேன். எதை கெடுத்தாலும் முதல்ல குறை சொல்றதா உங்க தொழிலா போச்சு. நல்ல நாளுமா எங்கிட்ட பேச வாங்கிக்காத. சீக்கிரமா போய் புடவை கட்டிட்டு வா. டே அருணகிரி. ஆமா நீ ஒண்ணு வாங்கிக்கலையா? எனக்கு எதுக்கு தாத்தா? நான் சாமியார் மாதிரி உங்க ஆசீர்வாதம் கொண்டு இருந்தா அருணகிரி. அருணகிரி தாத்தா இதெல்லாம் இருக்கு. உனக்கு ஒரு குறையும் வரப்ப. அருணகிரி இன்னைக்கு பண்டிகை இல்ல? ஆமா இத வச்சு. பெரிய பொங்கலுக்கு பொங்கல். பாயா மாப்பிள மாதிரி இருக்கியா இன்னைக்கு? ஜரிக வேட்டி ஜரிக துண்டு பொங்கல் உண்மையிலதான் இறங்கி இருக்குப்பா. இதை என் பேரன் எடுத்து கொடுத்தான். பேரன் எங்க திருடி கொடுத்தானோ கடைசியில உன்ன உடைக்க போறாங்க ஐயா. மாப்பிள சும்மா இருங்க. நல்ல நாளையுமா ஏதாவது பேசிருக்கு. இந்தாங்க பொங்கல் வரிசைய கைத்தறி வேஷ்டிய நான் கட்டவனா. முக்கால் கஜத்துல உன் பொண்ணுக்கு ஒரு ரவிக்க துண்டு கரெக்ட் வாழைப்பழம் ஒரு தேங்காய் காலா பூ இதை வச்சு கொடுத்தா ரொம்பிடும். நான் சந்தோஷப்படுறேன்னா நல்ல நாள். இன்னைக்கு ஒரு 30 ரூபாய் பத்திரம் வாங்கி ஒரு 2 ஏக்கராக என் மேல எழுதி இதுல வச்சு கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா வாங்கிக்குவேன். இது எதுக்கு மாப்பிள்ள? ஏதோ என் உயிர் இருக்கிற வரைக்கும் என் சக்திக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கும் என் மகளுக்கு நான் செய்துகிட்டே இருப்பேன். என் தாய் வீட்டுல இருந்து கொடுக்கறத நீங்க ஏன் கேவலப்படுத்துறீங்க? அவர் அப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பாரு. நீ வாங்கிக்கம்மா. போய பெரிய பொங்கல் வருஷம் தப்பு. அதனால உடம்பு கெடுதல் எனக்கு நல்லா தெரியும். என்னால குடிக்காம இருக்க முடியாது. உயிரே போற மாதிரி இருக்கும். செஞ்சு ஒன்னு முடியாது முடியாது முடியாது. உனக்கு வைக்கமா என்ன?
உங்களுக்கு வெக்கமா இல்ல? இப்ப போட போறியா இல்லையா? இப்ப நீங்க போட போறீங்களா இல்லையா? நீங்க குடிச்சீங்கன்னா நானும் குடிப்பேன். அத்தான் சும்மா குடிங்க அத்தான், குடிங்க அத்தான், குடிங்க. ஏய் என்னடா வம்பா போச்சு? இந்த அப்பா இப்பதான் எங்க அத்தா உத்தம புத்திர கண்ணு வெண்ணு பட்டட போச்சு. உங்க என்ன விடவா? நான் உனக்கு கடன் கொடுத்த பாவத்துக்காக உங்க அப்பா காலையாவது போய் விழுந்து என் பொண்ணுக்கு ஒரு வழி தேடுகிறேன். மாணிக்கம் சும்மா இருக்கியா? கடன் வாங்கினவனுக்கு திருப்பி கொடுக்க தெரியாதா? தயவு செய்து நீ பேசாத. மாணிக்கம் உனக்கு பணம் தானே வேணும்? இங்கே ராத்திரிக்குள்ள எப்படியாவது சமாளிச்சுட்டாங்க. மாணிக்கம் நீ பணம் கொடுக்கற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் அதே போறதில்லை. கூடவே அப்பா கிட்ட போய் ஏதாவது சொல்லி வைக்கப்படுறான். நான் கவனிச்சுக்கிறேன்.
அங்காளம்மா தாய், உன் கருணையால என் மகளுக்கு உடம்பு குணமாச்சு. என் பிரார்த்தனைப்படி 101 ரூபாய் காணிக்கு செலுத்துறேன். அதை ஏத்துக்கம்மா. நீ வீட்டுல போய் படுப்ப. சிங்கப்பூர் கிடையாது இல்ல, சுத்தம் இல்லாம ஊரு. எப்படி இருக்குன்னு பாத்துருவோமா? போய் முடியலையா? வாழைக்கும் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பணமா கொடுக்க முடியல. இந்த இதெல்லாம் வித்தா நீங்க எனக்கு கடனா கொடுத்த பணத்துக்கு மேலே கிடைக்கும். ராம, எப்படியாவது இவரை இன்னைக்கு ஊருக்கு கூட்டு போயிரு. நீங்க புறப்படுங்க, இப்பயே புறப்படுங்க, நான் வரேன். என் சர்வீஸ்ல இந்த மாதிரி கேச நான் இது வரைக்கும் விசாரிச்சிரு. ஏதோ அவன் ஓட்ட பெருப்பான், உள்ள இறங்குவான், நகர திருடுவான், பட்டியல் இருக்கிற ஆடு மாடு திருடுவான். கோவில் உண்டில் திருடுவதற்கு பெரிய அதிசயம். அக்கர்மாரி சொல்லுங்க. ஐயோ பாவம், இவனா திருடி இருப்பான தலை குறிஞ்சு நிக்கிறானே. இந்த கூல பயல நான் நாங்க பிடிச்சேன். கத்துக்கிட்ட மருதமுத்து, எந்த திருட்டு பய பெத்த உள்ளதோ செத்தவனை எப்பவும் தட்டாது. அயோக்கித்தனம் அவன் எவ்வளவு யோகிக்கணும் இவனு சொல்லுங்க. பாயிண்ட்ல நிக்கணும், அதான் எங்கிட்ட இருக்கிற ஜட்ஜ்மெண்ட். நீ புராணம் படிச்சாலும் தானே, மாணிக்க வாசகரும் ராமதாசரும் சர்க்கார் பணத்தை எடுத்து கோவில் கட்டியிருக்காங்க. இவன் கோவில் உண்டியில திருடி என்ன கட்ட போறான் கேளையா? அருணகிரி, உண்மையை சொல்லுடா. நீயா திருடு? தாத்தா சொல்லுடா, சொல்லு. ஏண்டா பேச மாட்டேங்கிற? ஊரெல்லாம் கூட உன்னை திருடுன்னு சொல்றதை என்னால தாங்க முடியலடா. சொல்லுடா, சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன், எப்படி சொல்லுவான்? கையங்களமா மாட்டிக்கிட்டான். பண்ணையார் மகா நீதிமானாச்சு, பாரபட்சம் எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு அப்படின்னு பயப்படுறான். நான் உனக்கு ஒன்னும் பயப்பட மாட்டேன் பண்ணாரு. தர்மம், நியாயம், மனசாட்சி இதுக்குதான் பயப்படுவேன். ஆமா அண்ணா, பெரியவங்களை எதிர்த்துக்கிட்டு பொண்ணா பத்தி அடிக்கிறேன் தவிர உண்மை சொல்ல மாட்டேங்கிறீங்க. இது உனக்கே நல்லா இருக்குதா? நீ எதுக்காக திருடணும்? காசு பணம் இல்லாம தவிக்கிறமா? கண்டிச்சு வயது இல்லாம அலையிறமா? உட்கார்ந்து சாப்பிடுறா. உனக்கு எதுக்குடா இந்த தலையெடுத்து தாத்தா சொல்லும் போதெல்லாம் உழைச்சு சாப்பிட்டாரான் பெருமேனு சொல்லுவீங்க. அதை கேட்டு பூரித்தவர் நாலு பேரு உன்னை திருடேன்னு சொல்றதை கேட்டு இப்ப தலை குடிச்சு நிக்கிறாரு. அண்ணா, உன்னை திருடேன்னு எங்களால நம்பவும் முடியல. எந்த விவரமும் தெரியாது சொன்னியே. மாமா, இன்னைக்கு நேத்த அண்ணனை உங்களுக்கு தெரியும். நீங்க பார்த்து வளர்ந்தவர் இல்லையா? உண்மையானவன், உங்களுக்கு பாடுபடுறவன். நல்லவேன்னு இவ்வளவு நாளும் பேர் எடுத்துட்டு இன்னைக்கு மட்டும் தெரியாத பெண்ணா இருக்கிறியே. அதான் அங்க நின்றுகிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும். இவன் என்ன அவன் கூட பிறந்தா அண்ணனா? மனுஷன் காலம்பற நல்லா இருப்பான், மத்தியானம் கெட்டவன் ஆயிடுவான், ராத்திரி கொலகாரனாவே மாறிடுவான். இதுதான் உலகம். பருவ பெண்ணு பப்ளிக்ல வந்து வாதம் இல்லாமா? வாயாடின்னு உன்னை எவன் கட்டிக்குவான்? அண்ணா, உண்மையை சொல்லிட்டா யாருக்குமே வேதனை இல்லாம போயிடு. பாருங்க தாத்தா, அண்ணன் சொல்லவே மாட்டேங்குது. தாத்தா, என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கு மேல யார் எதுவும் கேட்காதீங்க. உன்ன யாரா கேக்குறவன்? அப்போ நீங்க எல்லாரும் அவனை திருடேன்னு சொல்றீங்க. சரி, இது வரைக்கும் நீதியில ஒரு அப்பாவுக்கு கூட ஏற்பட்டதில்லை. அதே மாதிரி நீதி தான் இன்னைக்கும் எனக்கு வரும். இவன் ஊர்ல எல்லாருக்கும் தண்ணி அடிக்கிறவன், அதனால
ஒரு நாள் பூரா சோறு தண்ணி இல்லாம கட்டி போடணும். எனக்காக நீ செஞ்ச இந்த உதவியை யாரும் பூரா மறக்கவே மாட்டேன். வேதனையோட வேதனையா என் மனக்குறைய உங்ககிட்ட சொன்னாத்தான் உனக்கு என் நிலைமை புரியும். எனக்கு ஆறுதலா இருக்கு. மணிக்கம் உனக்கு தெரியவில்லை, எங்க அப்பா என் செலவு கூட கால்தான் கொடுக்க மாட்டார். இந்த நிலைமையில என் கூட பழகிற நண்பர்கள் என்கிட்ட வந்து அவங்க கஷ்டத்தை சொல்லி பணம் கேட்பாங்க. என்கிட்ட இல்லைன்னு சொல்ல வைக்கப்பட்டு கடனோ உடனோ வாங்கி தோப்பேன். என் மதிப்பையும் காப்பாத்திக்கலாம். இப்படியே வளர்ந்துட்டு என்ன கடன் சொல்ல கிராமத்துக்கும் துரத்திட்டு வந்து இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா எங்க குடும்ப கௌரவம் பறிபோயிரும் போது துடிச்ச. அதை காப்பாத்த எனக்கு தெரிஞ்சவங்க வழி தெரிஞ்சதா அருணகிரி வாய மூடிக்கிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி போல இப்ப நீங்க போறியா இல்ல என்னங்க பாவ பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாதுன்னு அவனை கட்டி போட்டுட்டீங்களே மன்னிச்சிருங்க அவனை விட்டுடுங்க பஞ்சாயத்து கூட முடிவு பண்ணுங்க முடிவுதான் ஆமா அப்போ நான் மக்கள் குரலுக்கு மதிப்பு கொடுக்குறேன் நம்ம மகன் இந்த மாதிரி தப்பு செஞ்சிருந்தா இப்படி தங்கிப்பீங்களா மகன் பஞ்சாயத்தா கூட்டிருக்க மாட்டேன் அப்படியே அமைக்கிறான் என்னமோங்க எனக்கு என்னமோ மாதிரியா இருக்கு என்னால தாங்க முடியல அவன் உயிரோட இருக்க என்னால தாங்க முடியல அவனை தொடர்ந்து பேசாத போரை பொத்திக்கிட்டு தூங்கிடே பயலுக்கு நம்ம மாதிரி மனசு ஸ்ட்ராங்கா தான் இருக்கு தொடர்ந்துதான் இருக்காரு மகா யோசிக்கிறது திருட மாட்டாரு
அப்புறம் கழுத்தை பிடிச்ச வெளியே எடுப்பா மரியாதை போயிடாம ஒரு வயிறு நம்ப முடியல தண்ணி வாங்க மாட்டாங்க அம்மா நான் வாங்கிக்கிறேன் நான் வாங்கிக்கிறேன் இரு தண்ணி வாங்க தண்ணி வாங்க நான் குடிக்கிறேன்ப்பா எல்லாருக்கும் பங்கு போட்டு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி துடியா துடிக்க வச்ச ஆண்ட உங்க மூலமா எனக்கு நிம்மதியை கொடுத்துட்டோம் நிம்மதியை கொடுத்துட்டோம் உங்களை நான் சாகிற வரைக்கும் மறக்கவே மாட்டேன் நல்ல கேதிகள் சொல்லும் மணி ஓசை தேவன் கோவில் மணி ஓசை நல்ல கேதிகள் சொல்லும் மணி ஓசை பாவிகள் மீதும் ஆண்டவன் காட்டும் பாசத்தின் ஓசை மணி ஓசை தேவன் கோவில் மணி ஓசை நல்ல கேதிகள் சொல்லும் மணி ஓசை ஊரார் வெறுத்தா உலகம் பழித்தா கோவில் மணி ஓசை தாயார் வடிவில் தாவி அணைத்து கழுவும் நெஞ்சின் மணி ஓசை இது உறவினை கூறும் மணி ஓசை இவன் உயிரினை காட்டும் மணி ஓசை தேவன் கோவில் மணி ஓசை நல்ல கேடுகள் சொல்லும் ஓகே
பூங்காவில் மணி ஓசை அண்ணா அண்ணா எனும் ஓர் குரலில் அடங்கும் கோவில் மணி ஓசை இது ஆசை கிழவன் குரலோசை அவன் அன்புனை காட்டும் மணி ஓசை தேவன் கோவில் மணி ஓசை நம்ம தேவிகள் சொல்லும் மணி ஓசை பாவிகள் மீதும் பாண்டவன் காட்டும் பாசத்தின் ஓசை மணி ஓசை தேவன் கோவில் மணி ஓசை நல்ல தேவிகள் சொல்லும் மணி ஓசை அழிச்சு முடியேண்டா கடனுக்கு விழுவுறானுங்க ஏண்டா இந்த ஊர்ல நிலம் நான் வாங்க வேண்டியது அவங்கிட்ட பாக்கி இருக்குதா கோயில் நிலமோ உங்க மாமனார் நிலம்தான் இருக்கு கோயில் நிலமா அடுத்த வருஷம் நம்ம கிட்ட தான் வரும் பண்ணையார வணக்கம் வணக்கம் தோப்பு தொரவு இங்கெல்லாம் கூட மிட்டாய் கடை வர ஆரம்பிச்சு பட்டிக்காட்டுல இதாருங்களே பீச்சு பார்க்கு எல்லாம் காதலரங்கெல்லாம் இங்க தானே உழவுறாங்க இப்போ மிட்டாய் நல்லா இருக்கோ இருக்காதோ அழகா அடுக்கி வைக்கிறாங்க சும்மா தரங்களா அடுக்கிறதுக்கே ஒரு வாரம் மாச்சுங்களே இந்த மிட்டாய எவன்டா திம்மா என்னங்க உங்க மகனே வாங்கிட்டீங்கிறாரு என் மகனடா இந்த திம்மா அவன் எலி புடிக்கிறதுக்கு வாங்கி வைப்பான் எலி புடிக்கிறதுக்கு இல்லீங்க சென்னையை புடிக்கிறதுக்கு வாங்குறாருங்க என்னடா உளர்ற என்ன இருந்தாலும் எஜமா மாம மக அத்த மக இல்லையா ரெண்டு பேருக்கும் ஜோடி நல்ல பொறுத்த மண்ணா கட்டி உங்க அந்தஸ்து என்ன அந்த பொண்ணுடைய அந்தஸ்து என்ன என்னங்க மிட்டாய் ஓனர் என்னைய காதலிக்க மாட்டேங்கிறா என்கிட்ட வாங்கி கொடுக்குறான் அவனை போய் காதலிக்கிறாள் நீ என்ன உங்களுக்கு வில்லனடா வில்லன் இருந்தாதான்டா காதல் வளருது கல்யாணம் பண்றதுக்கு முன்னாலே ராமருக்கு ராமாயணத்துல வில்லன் வந்துட்டானே அதுக்கு ஏன் வில்லன் வரான் உங்ககிட்ட பேசுறத பார்த்தா என்ன புனம் பெருக்க பெருட்டிருமா நான் போறேன் லேட்டாய் லேட்டாய் குணா அருணப்பிரியா என்ன கூப்பிட்டியோ இது அருணகிரி பிள்ளை வாழ்னா தான் திரும்ப மரியாதை கேக்குது அதுக்கு நீ எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்றேன் உங்ககிட்ட என்ன பேச உனக்கு உன்னை கிண்டல் பண்றேன்டா ஒருத்தன் என்ன கூடையில் என்ன தவிடாடா தண்ணி வண்டி பிசினஸ் போச்சு இப்ப தவிடு பிசினஸ் இப்படியே பாத்துக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு தங்க பிசினஸ் கூட பண்ணிடுவான் பிசினஸ் கூட அரும்பா போடுறது ஆமா பொழுக்கிறது ஏதாவது நாணயமா சேங்கணும்ல உன் நாணயத்தை பத்தி தான் ஊரே தெரியுமேடா போய் செல்லி கல்யாண விஷயமா பேசணும் தாத்தாவை வர சொல்லு பொய்யா சொல்லுவேடா என் குடும்பத்துக்கு மருமகளா வர வேண்டியவ செல்லிதான் சொல்லி கூட்டியாரு நடக்கிற சமாச்சாரமாடா கண்ணா தாத்தா நிச்சயமா நடக்கத்தான் போகுது மாணிக்கமும் செல்லி யாரு அத்தனை மாவகே இரும்படிக்கிற இடத்துல ஈ கண்ண வேலை பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கோம் ஒட்டு காக்க வந்துருச்சு போப்போ உள்ளப்போ எனக்கு என்ன நம்பிக்கை இல்லடா என்ன தாத்தா பருத்தி புடவையா காய்ச்சிருக்குது தயங்குறிய தாத்தா தாத்தா இப்போ பண்ணையார் நம்மாள் நீ நேரா சாமியை கும்பிட்டு போ கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்றது இல்லையான்னு பாரு ஏன் யஜமா மாணிக்கத்துக்கும் செல்லிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நிச்சயம் பண்ணிட்டீங்களா படா முட்டாள் நான் என்ன பைத்தியக்காரன் நினைச்சுக்கிட்டேன் கிழமை இங்க வரட்டும் எல்லாம் ஒரு முடிவு பண்றேன் பாரு பிள்ளையாரப்பா எடுத்த காரியத்தை நல்லபடியா நீதான் முடிச்சு கொடுக்கணும் செல்லம் வாழ்க்கை சிறப்பா இருக்கு நீதான் வழி காட்டணும் மாமா நான் நிச்சயதார்த்தத்தை எல்லாரும் நடத்துற மாதிரி நிச்சயதார்த்தம் நடத்துறது அபிப்பிராயம் இல்ல நிச்சயதார்த்தத்தையே கல்யாணம் மாதிரி நடத்த போறேன் கல்யாணத்தை பெரிய திருவிழா மாதிரி நடத்த போறேன் ஏன்னா இது வரைக்கும் இந்த ஊர்ல இந்த மாதிரி கல்யாணம் எவனும் செஞ்சிருக்க கூடாது இனிமே செய்யவும் கூடாது அதுக்காக தான் இதெல்லாம் பிளான் போட்டு செஞ்சிருக்கிறேன் அப்புறம் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் நீங்க கோச்சுக்க கூடாது மேல வருத்தப்பட்டுக்க கூடாது அந்த வரவேற்பு நேரத்துல வாசல்ல வந்து நிக்காதீங்க அசிங்கமா இருக்கிறீங்க சமையல் கிட்ட கவனிச்சுக்கோங்க நான் மாப்பிள அங்க வரப்போறேன் ஏதோ என் பேத்து கழுத்துல மாணிக்கம் தாலி கட்டுறதை கண்குளிர பார்த்துட்டா எனக்கு அது போதும் அது சரி ஏன்னா இந்த மாதிரி கல்யாணத்தை நீங்க பாத்துக்க மாட்டீங்க தம்பிகள் ஆயிரக்கணக்கா வந்துகிட்டே இருக்கும் கல்யாண நேரத்துல அதை பார்த்து நீங்க பயந்து வயிற்றுல அடிச்சுக்க போறீங்க எல்லாம் வாழ்த்துக்கள் என்னங்க
சும்மா ஒரேடியா போய் அப்பா கேள்வி பண்ணிட்டு பெண்ணு கேள்விப்படக்கூடாது. அவர் மாமா வாட்டை இல்லை இப்போ சம்பந்தி ஆக போறாரு. ஏக்கா சரிதானே? என்னமோ தம்பி, எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏக்கா ஆரம்பத்துல அபசகுன மாதிரி பிடிக்கலன்ற பின்ன பொண்ணுக்கு எதை நகை போடுவாங்க, என்ன சீர் செய்வாங்கன்னு தெரியாம நீ எப்படி முதல்ல வார்த்தையை கொடுக்குறா? சரி இதெல்லாம் சொல்லணுமா? அவங்களுக்கு தெரியாதா நாம இவ்வளவு தடபடலா கல்யாணம் பண்ணும்போது பொண்ணுக்கு எவ்வளவு நகை போடணும்னு மாமாவுக்கு தெரியாதா? ஏன் மாமா பொண்ணுக்கு என்ன நகை போட போறீங்க? ஏதோ அஞ்சாறு பவுன்ல நகை போடுறேன். அஞ்சாறு பவுன் இல்லையா? இந்த வாட்சி சங்கில் இருக்க இதே 12 பவுன்லையா? அஞ்சாறு பவுன்ல நாய்க்கு சங்கிலி பண்ணி போட்டிருக்கேன். மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள பிச்சைக்கார பயலுக்கு போய் கூடிய பொண்ணு அஞ்சாறு பவுன் போட்டா ஒத்துக்குவான். எனக்கு மருமகனா வரணும்னா என்ன யோகிதா வேணும்? 100 பவுன்ல ஒட்டியானோ 30 பவுன் ரெண்டு வாங்கி 40 பவுன் பொண்ணு மேல ஒரு வீடு ஒரு கார் அதோட வந்தாதான் இங்க வரலாம். அவ்வளவுக்கு நான் எங்க போவேன் மாப்பிள்ள? பேத்திய பெரிய இடத்துல கொடுத்துடலான்னு என் மாவன் கிட்ட பழக விட்டுருக்க. நீ மாப்பிள்ள அவங்க ரெண்டு பேரும் இப்படி பழகுவாங்கன்னு எனக்கு தெரியாது. என் கண்ணுக்கு அவங்க பச்சை குழந்தைங்களா தெரிஞ்சாங்களே தவிர பருவம் வந்தவங்களா தெரியும். எப்படி தெரியும்? பேராச கண்ணை மறைக்குது. யாரு பெத்த மகனுடைய ஆசையை கூட நினைச்சு பார்க்காம பணம் காசு நலையர உங்களுக்கு பேராசையா? கண்ணுக்கு நிறைஞ்சவனே மனசுக்கு பிடிச்சவனே புருஷனா அடையணும்னு நினைக்கிறாங்க பெண்ணுக்கு பேராசையா? என்னடி இது? நீ பெத்த மாமா மேல இல்லாத அன்பு வண்ண பொண்ணு மேல வந்துருச்ச? ஆமா, அவங்க ரெண்டு பேரையும் என் ரெண்டு கண்கள் ஆக்கணும் தான் ஆசைப்படுறேன். நான் கேட்ட சீர் வருஷம் பூரா வரணும், அப்பதான் இந்த கல்யாணம் நடக்கும். இல்லைன்னா நடக்காது. ஏன் நடக்காது? யாரு இருந்தாலும் நான் செல்லியத்தான் கல்யாணம் செஞ்சுக்குவேன். அப்படி சொல்லுடா. பாத்தியா பொண்ணாரு, என் தங்கச்சி மேல மாணிக்கத்துக்கு எவ்வளவு ஆசைன்னு. ஏண்டா அவனை தயார் பண்ணி கூட்டியா? அப்பனையும் மாமனையும் மோத விட்டு வேடிக்கை பாக்குறேன். இல்லப்பா, ஒன்றுபட்ட உள்ளங்களுக்கு நல்வாழ்வு கொடுக்க நினைக்கிறாங்க, அதுக்கு நீங்க ஏப்பா கொடுக்க நினைக்கணும். அப்பா, நான் செல்லிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், அவளுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். ஏண்டா இது வரைக்கும் பெத்த தகப்பன் வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருந்தேன், உன்னை ராஜா மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தேன். ஊரெல்லாம் கடவுள் இல்லையாடா? அதை பத்தி ஏதாவது கேட்கணா? கேவலம் ஒரு பெண் வார்த்தையை கேட்டுக்கிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்க போறியா? நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்கடா, உங்க ரெண்டு பேரும் என்ன செய்யறப்பா? தொப்பு வாய்க்கிட்ட வந்து சுட்டு சமாதி பண்ணா அப்புறம் நான் ஜெயில நிம்மதியா இருப்பேன். கட்டின புருஷனையும் பெத்த மாமனையும் விட்டுட்டு உங்க அம்மா அழுது அழுது சாவா? என்ன இப்ப நேர யாரும் பேச கூடாதீங்க. உங்க பிள்ளைய பத்த நல்லா யோசனை பண்ணிப்பார். காதலிக்க துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறியா? அப்ப போ வீட்டுக்கு, பின்னாலே துப்பாக்கி கூட வருவேன். ஏன் நிக்கிற இப்படி எல்லாம் பேசாம நிக்கிறீங்க? பண்ணியார இது உங்களுக்கு நல்லா இருக்கா? மாமா மாமான்னு உங்ககிட்ட எவ்வளவு பிரியமா இருக்கு தகச்சி. பண்ணியாரு ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆசை வச்சுட்டா அவங்கள பிரிக்கவே கூடாது. அப்படி யாராவது அவங்கள பிரிச்சுட்டா அவங்க மனசு என்ன பாடுபடுத்துச்சு அதுக்கு தெரியும். பண்ணியாரு வேணும்னா அந்த ரெண்டு ஏக்கர் நிலத்தை உன் பேர்ல எழுதி வச்சிருந்த பேரு சம்பதிச்சிரு. பண்ணியாரு சம்பதிச்சு. டடே என் மாமா ஒண்ணு அவளை சீப் இல்லடா, அவன் பணக்கார விட்டு பையன், யாரையும் காதலிக்கலாம், அதுக்கு சொத்து வேணும். மணிக்கோ அப்பட்டைய கலப்பிடிச்சாவது செல்லிக்கு வாழ்வு கொடுக்க வழி எல்லாம் பேசிக்கிட்டு வந்தேடா. இப்ப ஏண்டா பேசாம ஐயோ அம்மா அம்மா, நீங்களாவது சொல்லுங்க அம்மா, நீங்களாவது சொல்லுங்க. தங்கச்சி மன உடைஞ்சிட்டா என்னால வாழவே முடியாதுமா. அம்மா அருணகிரி அருணகிரி, நீ என் மேல உயிரியே வச்சிருக்கீங்களே, அந்த பிரியத்தை என் தங்கச்சி மேல காட்டி அவளுக்கு வாழ வழி செய்யுங்கம்மா, செய்யுங்கம்மா, செய்யுங்கம்மா. ஐயோ தாத்தா தாத்தா, இப்ப எல்லாம் தாத்தா செய்யறது. ஐயோ அருணகிரி போது புறப்பட போலாம். எந்த முகத்தோடு தாத்தா வரு, தங்கச்சிக்கு என்ன பதில சொல்லுங்க. பண்ணியாரு நீ சம்மதி காட்டி நான் இந்த இடத்தை விட்டு போகவே மாட்டேன். காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன், என் தங்கச்சிக்கு வாழ்வு கொடு. அவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிடு.
கையால என்ன கொண்டு சந்தோஷமா சாகிட்டு பண்ணாரு. நினைச்சாலும் ஓதிச்சாலும் நீ சம்மதிக்கிறவரை நான் விட மாட்டேன். அடிவிடிப்பட்டதா மாப்பிள்ள, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனித இருதயமே கிடையாதா? இந்த அக்கிரமத்தை பார்த்துக்கிட்டு இனிமேல் சும்மா இருக்க முடியாது. என்ன செய்வேடா? என் இதயத்தில் குமுறுகிற வேதனைகளை வெளியே எடுத்து சொல்லுங்க. என்ன செய்வேன்? என்ன துணி செய்யறா உனக்கு? அவரையா கொண்டவர? எங்க குடும்பத்துல தலையா நீ யாரா? பார்வதி, மணிக்கா பார்ப்பறா போயண்டி. போய் வண்டியில இரு. ஆம்பளையா என்ன நெல்ல போட்டா இல்லையா தகராறு பண்ணது? எடுக்க சொல்லையா செய்யறே. கீழே போடாத போட்டிருக்கியா? புடுங்கியா? யார் வந்திருக்காங்க பாரு, பா சொல்லு. யமதர்மன் வந்திருக்க. என்ன அவசரம்? கேப்பா, உனக்கு சனி ஆறாம் இடத்துல இருந்து ஏழுக்கு மாறுறான். அவரா மாறாரா இல்ல நீயா மாத்திரையா? இடம் விட்டு இடம் மாறுதலும், முடியாத கடன் தொல்லையும், பட முடியாத கஷ்டமும், தொழிலில் நஷ்டமும், பரியான நோயும், பங்கம் செய்யக்கூடிய பல பேரிடமும், அடித்திருக்கும் இடத்தில் அபாயமும். நான் வரேன். உன் கிடி ஜோசியம் குடிய தோண்டும் போல் இருக்குது. இன்னைக்கு நம்ம ஜாதகமே சரியில்லை போல தெரியல. டே விக்ரமாயிட்டா வெளியே வா, நம்ம ஜாதகத்தை கொஞ்சம் பார்க்கலாம். ஒரு சீட்டடு. எவ்வளவோ ஆசையோடு இருந்த நமக்கு இப்போது ஏற்பட்டிருக்கும் ஏமாற்றத்தான் வேறு எந்த விதமான முடிவுக்கும் வந்து விடாதீர். காலப்போக்கிலே அவர் மனதை மாற்றி சென்னையின் கண்ணீரை துடைப்பி எப்பாடுபட்டாவது அவளை என் மருமகளாக்கி கொள்ளாவிட்டா என் மனம் சாத்தி அடையாது. செல்லத்தையும் அருணகிரியும் என்னை மன்னித்து விடும்படி சொல்லுங்க. இப்படிக்கு அவர் பார்வதி பார்வதி ஒருவேளை நீ நினைக்கிறப்படி இந்த காரியத்தை குறித்து எங்களுக்கு நிம்மதி கொடுத்துட முடியும். ஆனா உன் குறைய தீர்த்து தோங்குற நிம்மதியோடு என் நெஞ்சு விலகறதுக்கு வழியே இல்லம்மா, வழியே இல்லை. என்ன தாத்தா சொல்ற? ஒண்ணும் இல்லம்மா, ஊராறு பார்த்து பொறாம கொடுற அளவுக்கு சகல சம்பத்துகளோடு நான் இருந்தப்புதான் நீ பிறந்த அந்த நிலைமை இப்ப இருந்த. ஆனால் தான் இந்த பாய புள்ளையிலேன்னு தூக்கி போட்டாங்கள, அவங்க யாரும் தெரிஞ்சாலும் அவங்க கிட்டக்கு போய் அதுக்கு ஒண்ணு வேணாங்க, எனக்கு தங்கச்சி ஒண்ணு இருக்கு, அது நல்லபடியா கட்டி கொடுக்கணும், கொஞ்சம் காசு பணம் கொடுங்கன்னு அவங்க கைய கால பிடிச்சாலும் வாங்கி வந்துருப்ப. இப்ப அதுக்கு வழியில்லாம போச்சு தாத்தா. அருணகிரி, இவ்வளவு நாளும் வராதிருந்தாத்தா இப்ப வந்ததாலே இவ்வளவு ஆச்சு. தகுச்சு இப்படி எல்லாம் பேசாதுப்பா. இந்த அருணகிரி பையன் உயிரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த கவலையும் வேணாமா? எப்படியாவது உன் மனசு போல எல்லாத்துக்குமே நல்லபடியா முடிச்சு வைக்கிற. ஆமா அருணகிரி, நீ தான் நான் என் கண் கண்ட தெய்வம். நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. நீ ஒண்ணு சொல்ல வேணாம் தாத்தா. வர வர நீ ரொம்ப மோசமாயிட்டவர். உன்னால் எதையுமே தாங்கிக்க முடியல. உலகமே அறிஞ்சா கூட தைரியமா இருக்க வேணாம். தங்கச்சிக்கு ஆறுதல் சொல்ற நீ இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கே, உனக்கு நல்லா இருக்கா?
தாத்தா மோர் தயவு செய்து இந்த மோரையாவது குடி தாத்தா. இவளோட பெரிய தொல்லையா போச்சு. சதா பங்களாக்குள்ள அழுதுகிட்டு வெளியே போறதெல்லாம் பங்களாவில் ஏதாவது இடம் வந்துருச்சான்னு கேட்கலாம், சொல்ல முடியல. பேசுங்க பேசுங்க. பெத்த தாப்ப முகத்தை கடைசியா பார்க்க கூட கொடுத்து வைக்காத பாதி ஆகிட்டீங்களே என்ன? ஏன் பேச மாட்டீங்க? நான் தான் உன்னை கேக்குறேன். உங்க அப்பா என்ன சின்ன வயசுல செத்துட்டானா? நல்ல சுடுகாட்டுக்கு போற டேட்ல தான் போய் சேர்ந்திருக்கிறான். சந்தோஷப்படுறி? இதெல்லாம் உங்க அப்பா கொடுத்து வச்சவன் தான். ஐயோ, இப்படி எல்லாம் பேச உங்களுக்கு எப்படி மனசு வருது? நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக அவர் எவ்வளவோ பாடுபட்டிருக்காரு. அவர் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈடு இறக்க இல்லையா? கொஞ்சம் என்னடி, நிறைய இருக்குடி. ஒப்பன் செத்தத்துக்கு போறான்னு வச்சுக்க, ஒப்பனுக்கு உயிர் வரப்போத நீ என்ன செய்வ? வாயில வயிற்றுல அடிச்சுன்னு ஒப்ப மேல விழுந்து பரளுவேன். நம்ம பையன் கூட வந்து அவங்ககிட்ட ஒரு நெய் பந்தத்தை கொடுப்பாங்க. நான் சுடுகாடு வரைக்கும் நடந்து போகணும். இதுக்காக அங்க போறோட எங்கையிலும் ஒரு சுருட்டை கொடுப்பாங்க. இந்த ஃபங்க்ஷனை தவிர வேற என்னடி நடக்கு அங்க? இதுக்கு நான் போகணுமா? என்ன பாரு, என்னடா உரைச்சுக்கிட்டு வந்து நிக்கிற? அருணகிரி உங்ககிட்ட தகராறு பண்ணிட்டாங்க ஆத்திரத்தை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க தாக்கா காலை தள்ளிட்டது நல்லது. நீங்க பாட்டி அம்மாவும் என்னையுமா அனுப்பி வச்சிருக்கலாம். யாரா செத்தா போகணும்ன்றது எனக்கு தெரியாதடா. உங்க தாத்தா செத்தத்துக்கு போகலன்னா என்ன? உங்க தாத்தா பாத்துக்கிட்டு இருக்காரா? யாராரு வந்தா வரலன்னு கணக்கு எடுக்கிறாரா? மடையா? தாத்தா மேல உண்மையான பிரியம் இருந்தா யாரும் இங்க அழக்கூடாது. ஆமா, எனக்கு மட்டும் துக்கம் இல்லைன்னு நினைக்கிறியாடா? சும்மா விடுவாங்க, ஸ்டாக் பண்ண மாதிரி ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கட்டா, வெளியே விடாம இருக்கிறேன். எருது புண்ணு காக்காக்கி தெரியுமாங்கிற மாதிரி ஏன் இப்ப எல்லாம் பேசுறீங்க? பாத்தியா, உங்க அம்மா பேசுறத என்ன சனேஸ்வரன்னு சொல்றதுக்கு பதிலா காக்கா என்றா? மனசு உடஞ்சு போற. என்னப்பா அருணகிரியே? ஏ, என்னப்பா அது பார்த்தும் பார்க்காமயே போயிட்டு இருக்கிறீங்க? இதப்ப அம்மா, அவன் தங்கச்சி கல்யாணம் பத்தி என்ன ஆச்சு? என்னடா அதான் பண்ணையா போட்டார பெருசா நாமத்தை? தங்கச்சி மனசு போல கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறவன எல்லாம் பாருங்களா? ஏன்டா வீணா வீரா பேசுறேன்? நீங்களே பாருங்க, அண்ணன் தங்கச்சியா? கிண்டலா பண்றீங்க? கிண்டல் இல்லடா, நீ இருக்கிற செல்லி மேல உயிரை வச்சிருக்கிற. செல்லி தான் உன் மேல உயிரை வச்சிருக்குது. ஒண்ணு நீ கட்டிக்க, நான் கட்டிக்கிறேன்டா. என்ன சொன்ன? தங்கச்சி பத்தி பேசுறேன். எனக்கு
இப்ப எல்லாம் என் கண்ணில் தான் வந்து விழுந்திருக்குது. பாறையும் பூனையும் தனியா வச்சு வேடிக்கை பாக்குற இந்த ஆண்டாளுங்க நாலு பேர் பேசும்போது நாக்கு புடிச்சுக்கிட்டு சாகலாமா? கூட பிறந்த பிறப்பா என் மேல உயிரியே வச்சுக்கிட்டு இருக்கிற அண்ணனை என்னமோ சொல்றீங்க, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? நல்லது கெட்டது தெரிஞ்சுதாமா அவனுக்கு புத்தி சொல்ல நாங்க வந்திருக்கிறோம். ஊரையே பழச்சிட்டு இருக்க அவனுக்கு எந்த நேரத்துல என்ன ஆபத்து வரும்னு சொல்ல முடியாதுமா. இன்னைக்கு சொல்றேன், உங்க மாமா அத்தை தயவு உனக்கு வேணும்னா நீ நல்லபடியா இருக்கணும்னா அந்த கூலை பயில் அந்த வீட்டுல வச்சிருக்கிறது அவ்வளவு நல்லது இல்லை. தெரியுமா? 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 என்னடி பிரயோஜனம்? உணவாயா இருந்தா நான் முடிடுவேன், ஊர் வாயம் கூட நான் என்ன செய்ய முடியும்? ஐயோ தாத்தா, தாத்தா உங்க தாத்தா பண்ண வேலைதான் இப்ப உங்க வாழ்க்கைக்கு எம்மா வந்திருக்கு. ஆனாலம்மா எதுக்கு அனாவசியமா பேசணும்? நாம நிலைமை சொல்லிட்டோம், அவனுக்கு ஆபத்து இல்லாம இந்த பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த அருணகிரி இந்த வீட்டு விட்டு போறத்தாமா நல்லது. இதுக்கப்புறம் உங்க இஷ்டம். அது சரி, அதுக்கு மேல நாம என்ன சொல்ல முடியும்? நாம புறப்படலாம், நாங்க வர்றோம்மா. இல்ல ஏண்டி அழுதுகிட்டு இருக்கிற? பெரியவங்க சொன்னதை மனசுல வச்சு நல்லபடியா நடந்துக்கிறதுக்கு வழிய பாரு. போடி போ, போய் ரெண்டு சோத்தை பொழிச்சுட்டு இரு, நான் சாயந்தரமா வர்றேன். தங்கச்சி இல்ல, அதுக்கு மேல ஒரு அடி கூட எடுத்து வைக்காது. என்ன சொல்ற? எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம், நான் கேக்குறதுக்கு பதில் சொல். என் மேல உனக்கு பிரியம் இருக்குல்ல? இருக்கு. நான் நல்லா இருக்கணும்னு நீ ஆசைப்படுற இல்ல? ஆமா. எனக்காக நீ எதையும் செய்வ இல்ல? செய்வ. அப்படின்னா முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. என்ன நான் விட்டு விட்டு போனோம்? போக மாட்டேன், போக மாட்டேன், மாட்டேன், மாட்டேன். உன்னை தனியா விட்டுட்டு நான் எப்படி போவேன்? அந்த கவலை எல்லாம் உனக்கு வேண்டாம், இப்ப போக போறேன். பேசுனே நீ குடுக்கிறார இந்த கண்ணன் தாங்கும், ஆனா இந்த வீட்டுல நீ இருக்கிறது என் மனது தாங்காது. தங்கச்சி உனக்கு என்ன பைத்த நீச்சல் பிடிச்சிட்ட? இப்ப நீ வெளியே போகலன்னா தூக்கு போட்டுக்கிறது தவிர எனக்கு நிஜமாத்திரம் போ சொல்றியா? ஆமா. ஏமா அப்படி சொல்ற? உனக்கு நான் என்னமா செய்யணும்? நீ நல்லா இருக்கணும், அது நான் என் கண்ணார பார்க்கணுங்கிற ஆசைதான்மா. தங்கச்சி தங்கச்சி, நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா என்ன நான் வர அறிஞ்சிருமா? வீட்டை விட்டு மட்டும் போ சொல்லாதம்மா, வீட்டை விட்டு மட்டும் போ சொல்ல. வீணா பேசிட்டு இருக்கிறது பிரயோஜனம் இல்ல, உண்மையான அக்கறை என் மேல உனக்கு இருந்துச்சுன்னா இப்பவே வெளியே போயிடு. ஒருத்தி இருந்தாங்கிறதையே நீ மறந்துடு. தகுச்சி தகுச்சி, உன் காலை பிடிச்சு கேட்டுக்கிறது வெளியே போ சொல்ல. உனக்கு ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுட்டு நானே கண் காணாம போயிடுறேன். இல்லாட்டி தாத்தா என்னை மதிக்கவே மாட்டாரு. அப்பா நான் சாகணுங்கிறது உன் ஆசையா? அப்ப நான் வீட்டு விட்டு போனா உன் வாழ்க்கை நிம்மதியாயிரும்? நிச்சயமா. அப்படின்னா நான் இப்பவே போறேம்மா. தாத்தா நீ உயிரோட இருந்திருந்தா தங்கச்சி இப்படி எல்லாம் பேசுமா? என் தாத்தா என்னை சித்திரவதை போது நல்லா இருக்கணுமா? நேரம் மண்ட வீட்டுக்கு தாங்க போறேன். நான் எங்க இருந்தாலும் என் மனசு உன்னதான் தேடிக்கிட்டு இருக்கும். தங்கச்சி உனக்கு எது தேவையானாலும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, நான் நேரம் ஒரு
இப்படி படிச்சதை விட ஒரு மரமா படிச்சிருந்தா கூட நாலு பேருக்கு நிழலாவது கொடுத்துக்கிட்டு இருப்பேன். பெத்த தாய் தகப்பனுக்கு தான் சேவை செய்ய முடியல, வளர்த்த குடும்பத்துக்காவது பாடுபடலாம்னா இப்ப அதுக்கு வழி இல்லாம போச்சு. நான் ஏன் இந்த உயிரோட இருக்க? பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இதற்கு பைத்தியம் பிடித்தா கூட தேவை. எந்த விஷயமும் தெரிஞ்சுக்காம என் பாட்டுக்கு எதையாவது வளர்ந்துகிட்ட தெரியும். அப்பப்பா உனக்கு நான் என்ன சொல்றதுன்னு பிரியா, என்னமோ செல்லியக்க ஒரு வார்த்தை சொல்லிடுச்சுன்னு நீ இப்படி எல்லாம் பேசலாமா? இது உனக்கே நல்லா இருக்கா? அழாதே குடும்பமா, நீ அழக்கடா. ரஞ்சிதா, இப்ப எனக்கு மனசே சரியில்லை. நீ ஒண்ணும் பேசாத. I'm
அவரை விட்டு விடாமல் காத்திருந்தா காலம் வராதாரு. எனக்கு அப்புறம் அவ மட்டும் அம்மா உன்னை காப்பாத்துற தெய்வமா இருக்க போறான். ஹலோ மிஸ்டர் மாணிக்கம். அன்னைக்கு கிளப்ல உங்களை ஒரு கேள்வி கேட்டனேன், அதுக்கு பதில் சொல்லாமலேயே வந்துட்டீங்களே. இப்ப என் மனசுல கல்யாண சிந்தனைக்கே இடம் இல்ல. உங்ககிட்ட கேட்கறத விட உங்க அப்பாவையும் மீட் பண்ணி கேட்கறேன். உங்க பாத்திர மாமான்னு சொன்னா என்ன பாரு, இது வந்து என் கிளப் ஃப்ரெண்டு பேரு ராணி. ராஜா அவரெல்லாம் போயிட்டாங்க, ராணி மட்டும் இருக்க போல இருக்கு. பரவாயில்லதாடே, இப்ப தாண்டா நீ அம்மாவே கிளப்புக்கு போறியே, இதெல்லாம் விட்டுறியோன்னு பார்த்தேன். கிளப்பு பரவாயில்ல. ஆமா, உங்க அப்பா அம்மா ஒண்ணு இஷ்டப்படிதான் நடப்பாங்க. உங்க வீட்டுக்கு நீங்க ஒரே பொண்ணு தானே? ஆமா. அப்பா என்னப்பா அதெல்லாம் கேட்டுக்கிட்டு? என்னடா இஸ்திரிய கிளறுனா தானட தெரியும், உங்களுக்கு எக்கச்சக்கமா சொத்து இருக்குல்ல. என்ன இன்சல்ட் பண்றீங்க? ஆங்காங்கல கப்பல் ரெண்டி மனை எவ்வளவு டீம் லைன் சரி, ரப்பர் தோட்டம் அதிலிருந்து போதும். இவ்வளவு சொத்து இருந்தா போதும், ரப்பர் தோட்டம் எக்கச்சக்கமான பிசினஸ் இப்ப அதுதான். அதனாலதான் ராணின்னு பேர் வச்சிருக்காங்க. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கிற? குடும்ப பெண்ணுக்கு குடும்ப பெண்ணாகவும், பேஷனுக்கு பேஷனாகவும், காங்கிரஸ் ரோட்ல வர்ற மகாலட்சுமி மாதிரி வெள்ளிக்கிழமைக்கு என் வீட்டு வாசல்ல காலடி வச்சு இருக்கிறீங்களா? இது போதாதா? நீங்களா என் வீட்டு மருமவோ? என்னங்க இங்க வாங்க? இது உங்களுக்கே நல்லா இருக்க, ஆனா அது யாருக்கு செல்லம் வாழ்க்கைக்கு விளக்கத்திருக்கிற நம்ம கடன் இல்லையா? இவ்வளவு மருமகாயத்துக்கு எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. உன் இஷ்டத்துக்கு மருமக இந்த வீட்டுக்கு வருவான்னு நீ கனவுலையும் நினைக்காத. அவ என்ன சாதாரண பொண்ணா? கோடீஸ்வரி, எக்கச்சக்கமான சொத்து எல்லாம் வந்து இங்க குவிய போகுது. இருக்கலாம், ஆனா குடும்பத்துக்கு ஏத்தவே இல்ல. குடும்பத்துக்கு பொண்ணு பாக்குறது என்ன விட நீ பெரிய அனுபவம் இல்ல.
பேசுறிய பேச்சு. ஏதோ இந்த பொண்ணு என் மவன் கண்ணில் பட்டதுனால கட்டி வைக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லைன்னா வேற போடி கூட வாங்க. மிஸ் மாணிக்கம் ஜாதியா வெளியே போயிட்டு வரலாம். அம்மா அம்மா ராணி அம்மா, நேரா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கூட்டின்னு போடாத பையன. நான் இந்த கல்யாணத்தை கொஞ்சம் அமக்களமா நடத்தணும்னு பிளான் போயிட்டு வச்சிருக்கேன். அவன் உனக்கு எந்த மாதிரி கல்யாணம் பண்ணணும், யாரை வச்சு கல்யாணம் பண்ணணும், ஐயரை வச்சுக்கலாமா, அல்லது இந்த சீர்திருத்தம் பேசுறாங்க அவங்கள வச்சுக்கலாமா, இல்ல மாலையை மாட்டிக்கலாமா, மோதிரம் மாட்டிக்கலாமா? மோதிரம் மாட்டிக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயோ பழைய காலம் துஷிய நேச்சாகுந்தில்ல நம்மளே அறிவட்டோட ராணி நான் எப்படி வச்சுக்கிடுச்சு கஷ்டப்படுது வாங்கல. என்ன பதமா வாங்க, ஜாலியா காரில் கூட்டு போய் கூட்டுல விட்டுட்டு வரண்டி நம்ம குடும்பத்துக்கு பேரே மாறப்போது. ராணி ராயல் ஃபேமிலின்னு பேர் வரப்போது. முன்னேறி வெளிய போன இன்னும் காணோம். ஏன் அவனை தேடுறீங்க? உங்க மகன் கொலை பண்ணிருக்காரு. என்னங்க சார், பென்சில் சீவ பயப்படுவான், அவன் கொலை பண்ணுவானா சார்? கொஞ்ச நேரம் ராணிங்கிற பொண்ணோட போறது வருதமா இருந்தாருங்க, கடைசியில் அவளே கொலை பண்ணிருக்காரு. அவளைய வீட்டு மருமகளா வச்சுக்கலான்னு பார்த்து. நல்ல வேலை, பெரிய கேடி சார். இந்த மாதிரி பணக்கார வீட்டு பிள்ளைங்களை மயக்கி கல்யாணம் செய்திருக்கிற ஆசவார்த்தை காட்டி கடைசியில் அவங்கள்ட்ட இருந்து பணம் பறிக்கிறது தான் அவர் தோழி. எக்ஸ்கியூஸ் மீ, நான் வீட்டை கச்சு பண்ண போறேன். போலீஸ் வீடு பூந்து சர்ச் பண்ற அளவுக்கு உண்டாக்கிட்டானே, இனி என்ன? மாணிக்கம் வந்த நேர ஸ்டேஷன் வர சொல்லுங்க. சட்ட விரோதமா நடந்துக்க முயற்சி பண்ணாதீங்க, நான் வரேன். உண்மையான ராணின்னு நினைச்சேன்டினா, அவ இரவு ராணியா இருப்பான்னு எனக்கு தெரியாது.
பார்க்க முடியல, என்னால பார்க்கவே முடியல. எப்படிப்பட்ட காயத்தையும் குணமாக்குற பச்சளை வச்சு கட்டிருக்கு. இன்னும் ஒரு வாரத்துல முகம் கண்ணாடி மாதிரி ஆயிடும். அருணகிரி ஜாகிரதையா பாத்துக்கப்ப, நான் மறுபடியும் வரேன். என்னால பார்க்க முடியல அருணகிரி, என்னால பார்க்கல. இப்ப நான் மண்டபத்துல தானே இருக்கேன் அருணகிரி. எவ்வளவு இருட்டு போச்சு அருணகிரி, எவ்வளவு இருட்டு போச்சு. சத்தம் போட்டு பேசிட்டு இங்க வேற யாரும் இல்லையே. எனக்கு வந்த நிலைமைய பாத்தியா செல்லி? கவலைப்படாதீங்க அத்தா, பைத்திய நல்ல மருந்தா வச்சு கட்டியிருக்காரு, சீக்கிரமா குணமாயிடத்தா. பயப்படாதடா, நான் இருக்கிறேன், உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். மணிக்கம், நீ ஏண்டா இங்க வந்த? அதை விட நான் ஏன் பிறந்தேனுக்கு பிற நிலவா ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் வளரும். என் வாழ்க்கை பிரச்சனைகளின் பிரையாட்டத்துல சிக்கி தத்தளிக்கும். அருணகிரி, அருணகிரி என் மேல கொலைப்படி விழுந்துருச்சாங்க. சத்தியமா நான் கொலை செய்யறேன், ஆனா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எனக்கு இந்த பட்டத்தை கொடுத்துருச்சு. தாலாட்டுகளே இந்த போலீஸ் தேடிக்கிட்டு தகுந்த ஆதாரங்களை தயாரிச்சு அவங்களுக்கு உண்மையை எடுத்து சொல்ற வரைக்கும் என்ன செய்யறது, ஏது செய்யறதுங்கிற குழப்பத்தோட தான் இங்க வந்த. வர்ற வழியில எனக்கு இப்படி ஒரு ஆபத்து ஏற்பட்டு போச்சு. ஏண்டா மணிக்க, நீ தான் கொலை செய்யலையே, எதுக்கட பயப்படுற? ஏட்டையா இல்ல, நம்ம ஆளு என் மேல உயிரியே வச்சிருக்காரு. உண்மையை சொன்னா விட்டுட்டு வர்றா? இல்ல அருணகிரி, விட மாட்டாரு. தகுந்த ஆதாரம் கிடைக்காத வரைக்கும் யாரும் நம்பவே மாட்டாங்க. மனசாட்சி வேற, சட்டம் வேற. நீ சூதுவாத தெரியாம பேசுறேன், உனக்கு எந்த ஆபத்து வராது. பரவாயில்ல, நீ நம்ம பையன் என்ன இருக்கிற இடம் எல்லா இடம் எல்லா இடமும் தேடி பார்த்தேன், கிடைக்கல. எனக்கே கிடைக்கலன்னா போலீஸ்க்கு எங்க கிடைக்க போறோம்? அவனை பார்க்கவே இல்லையா நீங்க? என்னதான் உலக செஞ்சாதே, நேரா என்னை வந்து பார்த்துட்ட கூடாது. நான் ஒரு பெரிய வக்கீல் வச்சு கேசை எப்படி உடைக்கணும்னு அப்படி உடைச்சிருக்கேன். அதுக்கு வழி இல்லை, பிறந்த உடனே ஒரு குழந்தைய பறி கொடுத்துட்டேன். இப்ப நான் வயசு வர வரைக்கு பணிக்கும் உனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுருச்சு. ஏங்கடா குழந்தைங்களே பெற்றுக்க கூடாது, அயோக்கிய. எனக்கெல்லாம் நல்ல குழந்தை பிறக்குது, எனக்கு பாரு எந்த மாதிரி குழந்தை பிறக்குது. இன்னும் என்னென்ன வர போகுதோ, நீங்க சாதம் கொடுத்து ஓட வர இப்ப போட்டுருக்கேன். பின்ன அருணகிரிக்கு நீங்க செஞ்சு கொடுமை நினைச்சு பாருங்க. என்ன என்ன சொல்ற? அவன் உங்களுக்கு என்ன கொடுமை செஞ்சா? பாவம், யார் பெற்ற பிள்ளையும் நம்ம ஜனத்துக்கு நல்ல வழி செய்யணும்னு அவன் பாடுபட்டான், அவரை படாத பாடு படுத்துட்டீங்களே. அந்த பாவம் தான் இப்ப நம்ம மாடிக்கிட்ட படுகொடுத்து தடுத்து. சரி சரி, அதை பற்றி சும்மா பேசவே. கொஞ்சம் கஞ்சி சாப்பிடுங்கப்பா. சரி, ஆண்டவன் உன்னைய அருணகிரியும் எனக்கு கொடுத்துருக்கிறதுனாலதான் உனக்கு எதுக்குடா இந்த ரெண்டு கண்களும் பறிச்சுக்கிட்டான் போடுறது.
என் மேல அன்பு செலுத்துறதுக்கு உன்னை படைச்ச ஆண்டவன், அந்த அன்புக்கு அருகதை உள்ளவனா என்ன படைக்காம இருந்துட்டான் செல்லி? இப்படி எல்லாம் சொல்லாதீங்க செல்லி. செவுத்துல கீரல் விழுந்தா பூசி மறைச்சிடலாம், ஆனா நெஞ்சில கீரல் விழுந்தா அதை மறைக்கவே முடியாது, அது ஹிருதயத்தை அறுத்துக்கிட்டே இருக்கும். அப்படி என்ன செஞ்சிட்டீங்களா? எதை செய்யக்கூடாதோ அதை தான் செஞ்சேன். கோவில் முடியவன் அப்ப எனக்கு தண்டனை கிடைக்கவே இல்லை. ஒன்னும் செய்யாம இருக்கும் போதுதான் எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. செல்லி, வாழ்க்கையில தவறு செஞ்சவங்க என்னைக்கும் தப்பிக்கவே முடியாது. வயசானவங்களும் நோயாளிகளும் தான் அதிகம் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. என்ன மன்னிச்சு அப்பா, இப்படி உட்காருங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு உன் கையால இது கொடுத்து வச்சிருக்கோம்? உங்க வாழ்க்கை போறோம், இது நிச்சயம் கிடைக்காதான் உங்களுக்கு கிடைக்கும். என் மேல கொலப்பழி விழாம இருந்து கண்ணும் போகாம இருந்தா செல்லி துன்பப்படவே பிறந்த எந்த நேரத்திலும் உன்னை பிரிஞ்சு போயிடுவேன். வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்து கனவு கண்ட நம்மை பிரிக்கிறதுக்கு தான் சூழ்நிலை உருவாயிருக்கே தவிர ஒண்ணு சேர்க்க ஒரு வழி இல்லை. இல்லை, செல்லியை கட்டிக்க உனக்கு மனசு இல்லை, அதனால இப்ப வழி இல்லை. எங்களுக்கு கடைசி வரைக்கும் வழியே இல்லை. அப்படி இல்ல அருணகிரி, நான் சம்மதிச்சாலும் இந்த நிலைமையில இருக்கிற ஒருத்தனை எந்த பெண்ணும் கல்யாணம் செய்துக்க சம்மதிக்கவே மாட்டான். அத்தா, ஒரு நிமிஷம் வாழ்ந்தாலும் உங்க மனைவிங்கிற பெருமையோட வாழறதான் நான் வாழ்க்கைன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன சொல்றேன் அருணகிரி? செல்லி, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, என்ன சொல்றதுன்னே தெரியல. பட்டு போயிடுமோன்னு பயந்து என் வாழ்க்கையின் ஒரே ஆசை துணுக்க வச்சிருக்க. பைத்தியம் பைத்தியம், நீ ஏண்டாவே நினைப்பட, இனிமே நமக்கு ஒரு குறையும் வராது. உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சு கடைசி வரைக்கும் பாதுகாக்க வேண்டியது என் பொறுப்பு, அது என் கடமைடா. மணிக்கும் பிள்ளையார் தயவு, உங்க கஷ்டங்களெல்லாம் நீ உங்களுக்கு நீண்ட ஆயுள் நிம்மதியான வாழ்க்கை. அம்மா எல்லாம் இங்க ஆசையில் ஒரு பொண்ணு கொடுத்து வைக்கல. தாத்தா புள்ளிக்கல, உங்களுக்கு ஒரு குறைய வராது. இந்த ரெண்டு ஏக்கர் நிலத்தை நீங்களே வச்சுக்கோங்க. அம்மா, ஆசையும் பாசமும் அருணகிரி உருவத்துல உயிருக்குயிரான அண்டனா உனக்கு வந்திருக்கு. மணிக்கம், தயங்காம சந்தோஷமா வாங்கிக்கப்பா. அருணகிரி மணிக்கம், நான் வரேன். இப்படி வாங்க, நினைச்சு பாரு.
எவ்வளவோ பாடுபட்டு எனக்கு வாழ்வு கொடுத்த நீ அதை அழுத்திடுறது. தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டு சந்தோஷத்தை தலைக்கால் சரியாக குதிச்சு. அங்க பாரு ஏட்டையா வராரு. ஐயோ அக்கா அண்ணா அத்தா என்னால நீ எத்தனை பழிகளை இத்தனை கொடுமைகளையும் தாங்கிக்கிட்டு குடும்பம்னு நாங்க நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிற வந்த நான் தெய்வமா நினைக்கிறேன். என் கூட பிறந்த சகோதரர் இருந்தா கூட இவ்வளவு உதவிகளை செய்ய மாட்டான். என்னடா இது, இதெல்லாம் பேசாத பார்த்தா தானடா என்ன உப்பு போட்டு வளர்த்தாரு. உங்க குடும்பத்துக்கு இன்னும் எவ்வளவோ செய்ய வேண்டியிருக்கு. மன்னிச்சோ மன்னிச்சோ, என்ன சகோதரன் பாதிக்கிறதா சொன்ன இல்லை. என் செல்லி தங்கச்சிய கடைசி வரைக்கும் கண் கலங்காம பாத்துக்கணும். கருவே போதும் தங்கச்சி. போமா கொடி. இந்த இரவு திருமணமான ஒவ்வொரு தம்பதிகளுக்கும் மறக்க முடியாத இரவு. எவ்வளவோ கதை பேசி உறவாடுவாங்க. அன்பு கலந்த இதயத்தோடு அவங்க காணுகிற மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது. உனக்கு எனக்கு இந்த இரவு கண்டில கண்ணீரை நெஞ்சில வேதனையும் தான் ஏற்படுத்தும் இல்லையா? தாலி கட்டின புருஷனோடு இருக்கிறப்போ எந்த பெண்ணுடைய மனதிலையும் வேதனைக்கு இடமே இல்லத்தா. நான் சொல்றது நீ புரிஞ்சுக்கல. இந்த நிலைமையிலையா நம்ம கல்யாணம் நடக்கணும், இப்படியா நம்ம வாழ்க்கை ஆரம்பமாயிருக்கணும். அதை கொஞ்சம் நினைச்சுப்பாரு. அத்தா, நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பமாச்சுங்கிறத பத்தியே நம்ம கவலைப்படக்கூடாது. இனிமே எப்படி வாழ்க்கையை நடத்தணுங்கிறத பத்தி தான் நம்முடைய எண்ணங்களும் செய்திகளும் இருக்கணும் தான். உண்மைதான் செல்லி, உன்னோட ஒவ்வொரு வார்த்தைகளும் புண்பட்டைய நெஞ்சுக்கு எவ்வளவு பொறுப்பை உண்டாக்குது தெரியுமா? செல்லி, உன்னை மனைவியா அடைஞ்சனா உலகத்திலேயே பாக்கியசாலி. ஐயே மூஞ்ச பாரு. இதே வார்த்தை கலகலப்பா சிரிச்ச முகத்தோட சொல்லி என்னை கேலி செய்வியே, அந்த காட்சியை பார்க்க முடியாத கபோதி ஆயிட்டோம். தயவு செய்து இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஓ இனிமையான குரலதான் என்னால கேட்க முடியுது செல்லி. பாலி வந்து தந்தாரே
அந்த பூனைக்கு கல்யாணம் பண்ணி கலாந்து சொல்லி என்ன வளர்ற நான் ஒண்ணும் வளரல ஊரே அவளை பத்தி அப்படித்தான் பேசுதுடி அருணகிரி அடா பிஎஸ்சிஆர் டீச்சர் கம் கம் எப்ப வந்த இவர்தான் டாக்டரா நல்லா இருக்காரு என்னங்க நான் சொல்லல அவர்தான் இவர் வணக்கம் 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 உங்களை பத்தி கௌரி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கு ஆனா உங்களை சந்திக்க இப்பதான் எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது என்ன அவரு உங்களுக்கு நீங்களாரு சும்மா நம்ம கிட்ட நீமா போன் பேசுங்க நான் உங்க தந்தி மாதிரி இல்ல கௌரி ஆமா சொல்லியங்க சொல்லி சொல்லி யார் வந்திருக்காங்க பாரு நம்ம கௌரி வந்திருக்கு ஓடியா ஓடியா ஆமா சொல்லி கல்யாணம் ஆயிடுச்சாமே எப்படியோ கஷ்டப்பட்டு முடிச்சு வச்சுட்டா முடிச்சு வச்சுட்டியா ஆமா அவன் மனசு போல மாளிகத்துக்கே கட்டி வச்சுட்டு ஆனா அவ கண்ணுல அடிப்பட்டு படுத்துக்கிட்டு ஐயோ அப்புறம் அத உடனடியா கவனிச்சீங்களா விடுதானா வயிற்றுல இருந்து பச்சை மரத்து கட்டினார் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல கௌரி சென்னி என்னங்க
இதுதான் செல்லி. வணக்கம்மா. வணக்கம். ஆ, அப்ப நம்ம மாளிகைக்கு பார்க்கலாமா? ஓ, நீங்க தான் டாக்டர் சொல்லுங்க. மாளிகா, மாளிகா. எப்படியே கௌரி, நீ ஆசைப்பட்டவரையே கல்யாணம் செய்துகிட்ட. நீ மட்டும் என்னவா? வருத்தப்படாத செல்லி. எல்லாமே கைகூடி வந்திருக்கும் போது இந்த குறை நிச்சயமா நீங்கிடும். அருணகிரி, நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இதை இப்படியே விட்டுட்டா கடைசி வரைக்கும் கண் பார்வையே வராது. இதை உடனடியா கவனிச்சாங்க. நான் இன்னைக்கு சாயந்தரம் திருச்சிக்கு போறேன். நீங்க நாளைக்கு அவர் அழைச்சுக்கிட்டு என் நர்சிங் ஹோம்க்கு வந்தீங்கன்னா என்னால முடிஞ்சது செய்யறேன். என் அட்ரஸ் தாங்க. அவருக்கு நீ தைரியம் சொல்ற விட்டுட்டு நீ எப்படி வேதனைப்பட்டு இருக்கலாமா? சரி, புறப்படலாமா? சரி. என்ன கௌரி, வந்ததும் வராதமா புறப்பட்டீங்களா? புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க, உங்களுக்கு ஒன்னும் செய்ய முடியாத நிலைமை இருக்கும். அடடே, நமக்குள்ள என்ன இதெல்லாம்? பரவாயில்ல, இன்னொரு நாளைக்கு சாவகாசமா வர்றோம், எங்களுக்கு விருந்து வைங்க. அவனும் புறப்படுமா? சரி, வர அன்னைக்கு வரேங்க. போயிட்டு வர செல்லி. என்ன கண் பார்வை கிடைக்காது, நான் கபோதியாக இருக்க வேண்டியதானா? எனக்கு ஒரு உதவி செய்யறியா? சொல்லிடு. உடனே புறப்படு, எங்க அப்பா கிட்ட போய் என் நிலைமை எடு. அவர் நிச்சயமா எனக்கு உதவி செய்ய வருவார். ஆமண்ணா, நீ இப்பவே போய் மாமா கால விழுந்தாவது அவரை கூட்டிட்டு வந்துருந்தா. அண்ணா, மாணிக்கத்தை இந்த கூட பயலை எங்கேயோ கொண்டு ஒழிச்சு வச்சிருக்கான். அந்த பயலால நம்ம கிராமத்துக்கே கெட்ட பேரு. அது பண்ணையார் மாணவர் தான், நமக்கு என்னங்க? நம்ம சும்மா இருக்க கூடாது. இந்த கூட பய கொத்த அடக்கணும், மாணிக்கத்தை போர்ல புடிச்சு கொடுக்கணும், இந்த கிராமத்துக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். அடா, நான் நினைச்சதை அப்படியே சொல்லிட்டீங்க, அப்படியே செய்யுங்க. ஏமாத்தி ஏமாத்தி கூட்டியாந்த மேல இருந்தா ஒழிச்சு விட்டுருவேன். மணிக்கோ தங்கச்சி, சொல்லு. தாய், ஏமாத்திரியா? குரல் கொடுத்தேன், ஊர் ஜனம் வந்து ஓரமா முடிச்சு கொள்வாங்க. சுப்பா பண்ணாரு. தங்கச்சி, மணிக்கோ யாரோ ரெண்டு பேரும் எங்கிட்ட பாத்துட்டாங்க, நாங்க பண்ணே போயிட்டோங்க. ஏய் மணிக்கோ, அப்பா பார்க்கவே சகிக்கல. உனக்கு ஏண்டா இந்த தலைவருக்கு? சரி சரி, புறப்பு. போமா செல்லி. அவ எதுக்குடா என்ன பண்ணாரு? எப்படி சொல்ற? அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. என்ன, இப்ப அவங்க புருஷன் பண்ணாச்சு? ஆமாப்பா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏண்டா கூனப்பல, உன்னை என்னமோ நினைச்சிருந்தேன். மாணிக்கத்தை போலீஸ் தேடிக்கிட்டு இருந்தது தெரிஞ்சு அவனை ஏமாத்தி கண்ணில் அதனை கல்யாணத்தை செஞ்சு வச்சிட்டியா? இல்லப்பா, மனப்பூர்வமா நான் தான் இந்த கல்யாணத்தை ஏற்பாடு செய்ய சொன்னேன். அவசரப்பட்டுட்ட, ரொம்ப அவசரப்பட்டுட்டடா. மாமா, அது
இங்கதான் இருக்க. அருணகிரி, ஊர் ஜனங்களால தாக்கப்பட்ட அருணகிரி உயிர் ஊசலாட நிலைமையில இங்க வந்தார். மாணிக்கத்தோட நிலைமையை கேட்டு வேற வழியே இல்லையான்னு துடிச்சார். இருக்கிறது ஒரே வழிதான் சொன்னேன். தன்னோட கண்களையே உங்களுக்கு கொடுத்துட்டார். தான் கண் கொடுத்த விஷயத்தை யாருக்குமே சொல்ல வேண்டான்னு சொன்னார். இப்படிப்பட்ட மனித தெய்வத்தை நீங்கெல்லாம் அவசியம் பார்க்கணும்னு தான் இந்த உடலை பத்திரப்படுத்தி வச்சேன். பாக்கிறதுக்கு அசிங்கமா இருக்கேன்னு சொல்ல போனேன். அப்ப நான் வளர்க்கறேன்னாரு. உங்ககிட்ட இறந்துட்டதா பேச சொன்னேன். பிறந்த வீட்டுக்கு பிறந்த வீட்டுக்கு தியாகம் செஞ்சிட்டேன். மகன் தியாகி, என் மகன் தியாகி. அம்மா, அம்மா, அம்மா. கேட்கும் போதெல்லாம் அருணகிரியை நினைச்சுக்கங்கம்மா.